பார்ப்பனியம் இங்கே கோலோச்சிய காலத்தில் இந்த சமூக கட்டமைப்பு எப்படி இருந்ததோ அப்படி ஒரு சமூக கட்டமைப்பை நாங்கள் மீட்டெடுக்க விரும்புகிறோம் என்று சனாதன சக்திகள் சங்பரிவார்கள் விரும்புகிற அந்த மாற்றத்திற்கும் வேறுபாடு உண்டு. சாதி என்பது ஒரு அடையாளம், மதம் என்பது ஒரு அடையாளம், மொழி என்பது அல்லது மொழியின் அடிப்படையிலான இனம் என்பது ஒரு அடையாளம், நாட்டின் அடிப்படையிலான நாட்டினம் என்பதும் ஒரு அடையாளம் தான். முழு விடுதலை என்பது ஆதிக்கத்திலிருந்தும் ஒடுக்குமுறையிலிருந்தும் சுரண்டலிலிருந்தும் நம்மை தற்காத்துக் கொள்வதுதான். சிறுபான்மை என்பது எண்ணிக்கை அடிப்படையில் மட்டுமல்ல கருத்தியல் அடிப்படையும் கூட தான். பிராமணர்கள் எண்ணிக்கை அடிப்படையில் சிறுபான்மையினர் தான். ஆனால் எந்த நாளிலும் எந்த சூழலிலும் அவன் தன்னை சிறுபான்மையினர் என்று சொல்லிக் கொண்டதில்லை. இயேசு பெருமான் வாழ்ந்த காலத்தில் சிலுவையில் அறைவதுதான் மரண தண்டனை. பௌத்த சமணத்திற்கு எதிராக இந்த மண்ணில் சைவமும் வைணவும் மேற்கொண்ட யுத்தத்தின் போது அவர்கள் சமணர்களை பௌத்தர்களை கழுவில் ஏற்றினார்கள். கழுவில் ஏற்றுவது என்பது இங்கே உள்ள ஒரு நடைமுறை. ஆனால் மரண தண்டனை, அதுவும் மரண தண்டனை, இதுவும் மரண தண்டனை. உலோகத்தாலான கூர்மையான ஆயுதத்தில் சமண துறவிகளை அல்லது பௌத்த துறவிகளை அமர வைப்பது, கால்களை விரித்து பிடித்து ஆசனவாயை அந்த கூர்மையான ஆயுதத்திலே வைத்து அழுத்துகிற போது அது உடலை துளைத்து கொண்டு மண்டை ஓட்டையும் துளைத்து கொண்டு வெளியே வந்துவிடும். அப்படியே கழுகுகள் அல்லது பெரும் பறவைகள் வந்து அதை கொத்தி தின்ன வேண்டும். இப்படிப்பட்ட தண்டனை முறை. ஆனால் எல்லாம் ஒடுக்குமுறைக்குள்ளே வருகிறது. இந்த சமணத்தையும் பௌத்தத்தையும் பார்ப்பனர்கள் அல்லது சனாதன சக்திகள் நாத்திக மதங்கள் என்றுதான் அடையாளம் படுத்தினார்கள். புத்தர் சிலைகளை உடைத்தது மட்டுமல்ல, விகார்களை சிதைத்தது மட்டுமல்ல, பௌத்த பிக்குகளையும் கொன்றார்கள் அல்லது விரட்டி அடித்தார்கள். அயல் நாடுகளுக்கு தப்பி ஓடக்கூடிய வகையிலே தாக்குதல் நடத்தினார்கள் என்பதையும் சேர்த்து பதிவு செய்கிறார். நந்தி என்பது சைவத்தின் குறியீடல்ல, நந்தி என்பது சமணத்தின் குறியீடு. சிவபெருமான் கோவில்களில் முன்னால் இருக்கிற நந்தி சமணர்களின் குறியீடை தவிர அது சைவர்களின் குறியீடு இல்லை என்று ஒரு ஆய்வு சொல்லுகிறது. விநாயகர் யானை என்று சொன்னாலேயே பௌத்தர்களை குறிக்கிற ஒரு குறியீட்டு சொல்லுது. இப்படி பௌத்தம் இங்கே வீழ்ச்சியடைந்த நிலையில், நலிவடைந்த நிலையில் மறுபடியும் பௌத்தத்தை நாம் மீட்டெடுக்க வேண்டும் என்று கனவு காணுகிறார் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். சில நாட்களுக்கு முன்பு அல்லது ஓரிரு வாரங்களுக்கு முன்பு மருத்துவர் பூபதி ஜான் அவர்கள் என்னை சந்தித்து நமக்காக கருத்தியல் அடிப்படையிலும் பொருளியல் அடிப்படையிலும் மனப்பூர்வமாக உதவியிருக்கிற, உதவி கொண்டிருக்கிற, தொடர்ந்து உதவ இருக்கிற மருத்துவர்களை எல்லாம் நாம் சந்திக்க வேண்டும், அவர்களை சிறப்பிக்க வேண்டும், இன்னும் சொல்லப்போனால் குறிப்பாக அவர்களுக்கு ஒரு நன்றி சொல்ல வேண்டும். எனவே அதற்கான ஒரு சந்திப்பை ஏற்பாடு செய்ய விரும்புகிறோம் என்ற ஆவலை வெளிப்படுத்தினார். உடனடியாக நான் அதற்கு இசைவு அளித்தேன். எவ்வளவு பேர் அந்த நிகழ்வில் பங்கேற்பார்கள் என்று கேட்டதும் குறைந்தது 100 பேருக்கு மேல் பங்கேற்பார்கள். அப்படி என்றால் தனியே ஒரு அரங்கை பிடிக்க வேண்டியிருக்கும். அப்படித்தான் செய்யப்போகிறோம், சிறப்பாக செய்யப்போகிறோம், எல்லோரும் சந்திக்க ஆவலாக இருக்கிறோம் என்று அவர் என்னிடத்திலே விளக்கி சொன்னார். அதன் அடிப்படையில் ஒருங்கிணைக்கப்பட்ட நிகழ்வுதான் வரலாற்று சிறப்பு வாய்ந்த இந்த நிகழ்வு. இந்த நிகழ்வை சிறப்பிக்கக்கூடிய வகையில் நமது கட்சியின் சார்பிலே வெற்றி பெற்றிருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களையும் அழைத்து அவர்களை நாங்கள் வாழ்த்தவும் விரும்புகிறோம், அவர்களையும் அழைக்கிறோம் என்ற தகவலையும் சொன்னார். 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரையும் ஒரே அரங்கில் சிறப்பிக்க வேண்டும், மகிழ்வோடு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும், கேள்விகள் பதில்கள் என்கிற அடிப்படையில் ஒரு கருத்து பகிர்வை நிகழ்த்த வேண்டும், 9 மணியிலிருந்து 2 மணி வரையில்
ஏறத்தாழ 5 மணி நேரம் இந்த நிகழ்வு நடைபெறும் என்றெல்லாம் அடுத்த சந்திப்பிலே வந்து என்னிடத்தில் விவரித்தார். நாம் உரிய நேரத்தில் நிகழ்ச்சியை தொடங்க இயலவில்லை, அதற்காக நான் வருந்துகிறேன். சற்று காலந்தாழ்ந்து தொடங்கினாலும் கூட பதற்றப்படாமல் எவ்வளவு நேரம் இதற்கு தேவையோ அவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்ளக்கூடிய வகையில் அனைவரும் பொறுமை காத்து இந்த நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருப்பதற்காக முதலில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை உரித்தாக்குகிறேன். இந்த நிகழ்விலே பங்கேற்று உங்களோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு அரிய வாய்ப்பை எனக்கு வழங்கியமைக்காக நெஞ்சம் நிறைந்த நன்றியை மீண்டும் ஒரு முறை நான் காணிக்கையாக்குகிறேன். என்ன தலைப்பிலே இதை ஒருங்கிணைக்கலாம் என்கிற போது அவர் 2-3 தலைப்புகளை சொன்னார். பிறகு நான் ஒரு பேப்பரை எடுத்து இப்படி வைக்கலாமா என்று எழுதி கொடுத்தேன். மகிழ்வோடு அதை ஏற்றுக்கொண்டார். அந்த என் கையெழுத்தையே உடனே ஒரு துண்டறிக்கையாக கொண்டு வந்து காட்டினார். என்ன இப்படி செய்து விட்டீர்கள் என்று கேட்டேன். இல்லை, இந்த தலைப்பும் நன்றாக இருக்கிறது, எழுத்தும் அழகாக இருக்கிறது, எனவே இதை நான் அப்படியே பயன்படுத்தி கொண்டேன் என்று அவர் என்னை இம்ப்ரெஸ் செய்தார். அவர் எல்லோரையும் மிக அழகாக இம்ப்ரெஸ் செய்து விடுவார். எந்த நேரமும் புன்னகை பூத்த முகம் அவருக்கு. ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜி உள்ள ஒரு மருத்துவர். 20 ஆண்டுகளாக நான் சென்னைக்கு வந்து ஒட்டகப்பாளையத்தில் தங்கிய காலத்திலிருந்து எனக்கு அவர் அறிமுகம். என்னை மிகவும் இம்ப்ரெஸ் செய்தார். அறிமுக உரையிலே இந்த மாற்றம் குறித்து நெடுநேரம் பேசினார். எல்லோரும் நாம் மாற்றத்தை தேடுகிறோம், மாற்றத்தை நாடுகிறோம். மாற்றம் என்ற சொல் எல்லோராலும் பயன்படுத்தப்படுகிறது, உலகம் முழுவதும் பயன்படுத்தப்படுகிறது. பிற்போக்காக சிந்திக்கிறவர்களும் மாற்றத்தை விரும்புகிறார்கள், முற்போக்காக சிந்திக்கிறவர்களும் மாற்றத்தை விரும்புகிறார்கள். அது என்ன? பிற்போக்காக சிந்திப்பது, முற்போக்காக சிந்திப்பது. மாற்றம் என்பது ஒரு இயங்கியல் போக்கு, அதாவது டயலக்டிக்கல் ஃபேக்டர், ஒரு டயலக்டிக்கல் லா. நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கும். மாறுவது என்பது ஒரு தவிர்க்க முடியாத விதி. அப்புறம் ஏன் நாம் மாற்றத்தை விரும்புகிறோம்? சும்மா இருந்தாலே மாறும் அல்லவா? அதில்தான் பிற்போக்கான மாற்றம் இருக்கிறது, முற்போக்கான மாற்றம் இருக்கிறது. 21ஆம் நூற்றாண்டிலிருந்து 22ஆம் நூற்றாண்டை நோக்கி நாம் சிந்திப்பது என்பது முற்போக்கான ஒரு சிந்தனை. அறிவியல் பூர்வமாக தொழில்நுட்ப வளர்ச்சியின் அடிப்படையிலான ஒரு மாற்றத்தை நாம் விரும்பினால் அது முற்போக்கான மாற்றம். இல்லை, 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த சமூகம் இப்படித்தான் இருந்தது, எனவே அப்படியே அதே சமூக கட்டமைப்பை மறுபடியும் உருவாக்குவோம் என்று சனாதன சக்திகளும் விரும்புகிறார்கள். நாமும் நமக்கு முந்தைய காலத்தில் வாழ்ந்த சமூக கட்டமைப்பை சுட்டி காட்டுகிறோம், பௌத்த வாழ்வியலை சுட்டி காட்டுகிறோம். அதுவும் பல 100 ஆண்டுகளுக்கு பின்னால் இருந்த ஒரு சமூக கட்டமைப்பு தான். எனவே பௌத்தம் என்கிற அந்த வாழ்வியலை மறுபடியும் நாம் இங்கே மீட்டெடுக்க வேண்டும் என்று விரும்புகிற இந்த மாற்றத்தை பிற்போக்கான மாற்றம் என்று சொல்ல முடியுமா? காலத்தால் பிற்போக்கான ஒரு அளவு என்று சொல்லலாம். 1500 ஆண்டுகளுக்கு முன்னால் அல்லது 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் இங்கே பௌத்தம் செழித்தோங்கி இருந்தது. அந்த பௌத்தத்தை மறுபடியும் நாம் இங்கே கட்டமைக்க விரும்புகிறோம் என்று சொல்லுவதற்கும், சனாதனம் இங்கே கோலோச்சிய காலத்தில், பார்ப்பனியம் இங்கே கோலோச்சிய காலத்தில் இந்த சமூக கட்டமைப்பு எப்படி இருந்ததோ
அப்படி ஒரு சமூக கட்டமைப்பை நாங்கள் மீட்டெடுக்க விரும்புகிறோம் என்று சனாதன சக்திகள் சங் பரிவார்கள் விரும்புகிற அந்த மாற்றத்திற்கும் வேறுபாடு உண்டு. காயை நாம் பார்க்கிறோம், காயை அப்படியே விட்டால் பழமாக மாறுவதை நாம் பார்க்கிறோம், பழத்தை அப்படியே விட்டால் அழுகி போவதை நாம் பார்க்கிறோம். ஆக பூ காயாக மாறுவது ஒரு மாற்றம்தான், காய் பழமாக மாறுவது ஒரு மாற்றம்தான், பழத்தை அப்படியே விட்டுவிட்டால் அழுகி அது சிதைவது என்பதும் ஒரு மாற்றம்தான், அது தன்னியல்வாக நடக்கிற மாற்றம். அந்த காயை நாம் மருத்துவத்திற்கு பயன்படுத்தினால் நாம் விரும்புகிற ஒரு மாற்றத்தை நாமே ஏற்படுத்துகிறோம். காயை பழுக்க விடாமல் அதை நாம் மருத்துவத்திற்கு பயன்படுத்தலாம், உணவாக பயன்படுத்தலாம், கறியாக சமைக்கலாம். ஆகவே அதுவும் ஒரு மாற்றம்தான். பழமாக ஆன பிறகு பழத்தை சாராக அதை அழுக விடாமல் தடுத்து முன்கூட்டியே அதை பழச்சாராக மாற்றி அதை உணவாக எடுத்துக்கொள்வதும் மாற்றம்தான். பழத்தை பழச்சாராக மாற்றுவதும் நம் பயன்பாட்டுக்கு பயன்படுத்திக் கொள்வதும் தேவைக்கு பயன்படுத்திக் கொள்வதும் மாற்றம்தான். எனவே மாற்றம் எதற்கானது, எதை நோக்கியது, எத்தகைய தன்மை கொண்டது என்கிற புரிதல் நமக்கு தேவைப்படுகிறது. ஆகவேதான் மாற்றத்தை புரட்சிகரமான மாற்றம், புரட்சிகர மாற்றம் என்று சேர்த்து சொல்லுவது அவசியமானது. புரட்சிகரமான மாற்றம் என்றால் the revolutionary changes, radical changes. முற்போக்கான மாற்றம் பிற்போக்குத்தன்மை கொண்டதல்ல, பழமைவாதத்தை கொண்டதல்ல, ஆண்டான் அடிமை சமூகத்தை கொண்டதல்ல. இன்றைக்கு நாம் விரும்புகிற இந்த மாற்றம் என்பது அடிமை தலையிலிருந்து விடுதலை பெற வேண்டும், கொடுமைகளிலிருந்து விடுதலை பெற வேண்டும், மனிதன் என்கிற மாண்புகளோடு தன்மானத்தை மீட்டெடுத்து தலை நிமிர்ந்து வாழ வேண்டும், இதுதான் நாம் விரும்புகிற மாற்றம். ஆகவே தன்மானத்தோடு தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்பதற்கான மாற்றத்தை தேடும் மருத்துவர்கள் இங்கே கூடியிருக்கிறோம். இந்த மாற்றம் என்பது ஒரு திசை வழியில் நிகழக்கூடியதல்ல, அல்லது ஒரு தளத்தில் நிகழக்கூடியதல்ல. தளம் என்றால் சோசியல், எக்கனாமிக்கல், கல்ச்சுரல், பொலிட்டிக்கல் பிளாட்ஃபார்ம்ஸ். சமூக தளம் என்பது ஒன்று, பொருளியல் தளம் என்பது ஒன்று, பண்பாட்டு தளம் என்பது ஒன்று, அரசியல் தளம் என்பது ஒன்று. இப்படி நாம் வாழக்கூடிய இந்த உலகில் நம்முடைய வாழ்வை சுற்றி இத்தனை தளங்கள் உள்ளன. சமூக ரீதியான காரணிகள் இருக்கின்றன. ஒரு அமைப்பை சமூக அமைப்பாக பார்ப்பது, ஒரு அமைப்பை பொருளாதார அமைப்பாக பார்ப்பது, ஆர்கனைசேஷன், சோசியல் ஆர்கனைசேஷன், எக்கனாமிக்கல் ஆர்கனைசேஷன், கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன், பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன், எல்லாம் நம்மோடு தொடர்புடையது தான், மனிதகுலத்தோடு தொடர்புடையது தான். ஆனால் ஒவ்வொன்றும் வெவ்வேறு டைமென்ஷன்ஸ், டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸ் என்பது இருக்கிறது, வெவ்வேறு பரிமாணங்கள் உள்ளன. ஆக ஒன்றை சமூக தளத்திலிருந்து நோக்குவது, ஒன்றை பொருளாதார தளத்திலிருந்து நோக்குவது, பண்பாட்டு தளத்திலிருந்து அணுகுவது, அரசியல் பார்வையிலிருந்து உற்று நோக்குவது, புரிந்து கொள்வது, மதிப்பீடு செய்வது என எல்லாவற்றிலும் ஒரு
பன்மைத்துவ அணுகுமுறைகள் உள்ளன, பன்மைத்துவ பார்வைகள் உள்ளன. புளூரலிசம் என்பது நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டிய ஒன்று. எல்லாவற்றையும் இருமுனை அணுகுமுறை கொண்டதாக பார்க்கக்கூடாது. பைபோலர் அப்ரோச் என்பது மட்டுமே எதிலும் நாம் கைகொள்ளக்கூடாது. எஸ்ஆர் நோ, சாப்பிட்றியா இல்லையா, சாப்பிட்றேன்னு சொல்லு இல்லைன்னா வேண்டான்னு சொல்லு, இது நம்முடைய சிந்தனை மரபு. வரியா வரலையா, வரேன்னு சொல்லு இல்லைன்னா வரலன்னு சொல்லு. நீ என்னை திருமணம் பண்ணிக்க விரும்புகிறியா இல்லையா, விரும்புகிறேன்னு சொல்லு இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு. இந்த கட்சியில் நீ இருக்க விரும்புகிறியா அல்லது வெளியேறியா ஏதாவது ஒன்று சொல்லு. இப்போ இப்படி நாம் எதையுமே எஸ்ஆர் நோ என்று எல்லாவற்றையும் பைபோலார் அப்ரோச் என்கிற அடிப்படையில் பார்க்கிறோம். ஆனால் எல்லாவற்றுக்கும் ஒரு மல்டி டைமென்ஷனல் வியூ என்பது தேவை, பன்மைத்துவ அணுகுமுறை என்பது தேவை. எந்த ஒரு சிக்கலையும் பல்வேறு கோணங்களிலிருந்து பன்மைத்துவ அணுகுமுறைகளோடு மதிப்பீடு செய்வதிலிருந்து தான் அவர் அதனை முழு பரிமாணத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். ஒரு கம்ப்ளீட் டைமென்ஷன், ஒரு முழு பரிமாணத்தை அறிந்து கொள்ள முடியும். ஆகவே நமக்கு சமூக சிக்கலாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த தனிப்பட்ட குடும்ப சிக்கலாக இருந்தாலும் சரி, அல்லது தனிநபர் சிக்கலாக இருந்தாலும் சரி, ஒரு இண்டிவிஜுவல் இஷ்யூ ஆர் ஃபேமிலி இஷ்யூ ஆர் சோஷியல் இஷ்யூ எதுவாக இருந்தாலும் இவற்றை அணுகுகிற போது நமக்கு ஒரு மல்டி டைமென்ஷனல் அப்ரோச் என்பது தேவைப்படுகிறது. பன்மைத்துவ பார்வை தேவைப்படுகிறது. பன்மைத்துவ அணுகுமுறைகளின் அடிப்படையிலான மதிப்பீடு தேவைப்படுகிறது. எவாலுவேஷன். ஆகவே எத்தகைய மாற்றத்தை நாம் விரும்புகிறோம், சமூக மாற்றம், பொருளாதார மாற்றம், பண்பாட்டு மாற்றம், அரசியல் மாற்றம், எல்லாம் அடங்கியது தான் ஒட்டுமொத்தமான விடுதலைக்கு உரிய மாற்றத்தை அது தரும். மார்க்சிய பார்வை நமக்கு தேவை. அது பொருளாதார பார்வைக்கு முக்கியத்துவம் தருகிற, முதன்மைத்துவத்தை தருகிற ஒரு அணுகுமுறை. அம்பேத்கரியம் என்பது மார்க்சியத்திற்கு முரண்பட்டதா? அம்பேத்கரியம் என்பது கம்யூனிசத்திலிருந்து மாறுபட்டதா? இப்படி நாம் மார்க்ஸ் என்கிற தனிநபர்களிலிருந்தும் அம்பேத்கர் என்கிற தனிநபர்களிலிருந்தும் தத்துவத்தை மதிப்பீடு செய்கிறோம். ஆனால் அடிப்படையில் மனிதகுலம் ஒட்டுமொத்தமாக எல்லா அடையாளங்களையும் மறந்துவிட்டு மனிதகுலத்தை நாம் பார்த்தால், மனிதகுலத்தின் மீது ஆதிக்கம், ஒடுக்குமுறை, சுரண்டல் என்பதுதான் மொத்த சிக்கலாகவே, மனித சிக்கலாகவே, மனித குல சிக்கலாகவே இருக்கிறது. ஆதிக்கம் செலுத்துகிறவன் வலிமை உள்ளவனாக இருக்கிறான், ஒடுக்குமுறை செய்கிறவன் வலிமை உள்ளவனாக இருக்கிறான், சுரண்டுகிறவன் வலிமை உள்ளவனாக இருக்கிறான். வலிமை உள்ளவன் ஆதிக்கம் செய்கிறான், வலிமை உள்ளவன் ஒடுக்குமுறை செய்கிறான், வலிமை உள்ளவன் சுரண்டுகிறான். ஆகவே அந்த வலிமை உள்ளவன் யார்? அவன் அதிகாரத்தோடு தொடர்புடையவன், அதிகாரம் உள்ளவன். அதிகாரம் இல்லாதவர்கள் எந்த மதமாக இருந்தாலும், எந்த இனமாக இருந்தாலும், எந்த மொழியை பேசக்கூடியவர்களாக இருந்தாலும், அதிகாரத்தோடு தொடர்பில்லாதவர்கள் ஆதிக்கத்திற்கு உள்ளாக்கப்படுவார்கள், ஒடுக்குமுறைக்கு உள்ளாவார்கள், சுரண்டலுக்கு உள்ளாவார்கள். அதிகாரம் என்பது எதை குறிக்கிறது? வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் கூட ஒரு அதிகாரம் உள்ளவர் தான். ஊராட்சி மன்ற தலைவரும் அதிகாரம் உள்ளவர் தான். தாசில்தார் அதிகாரம் உள்ளவர் தான். கலெக்டர் அதிகாரம் உள்ளவர். ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் அதிகாரம் உள்ளவர்கள். மருத்துவர்களும் அதிகாரம் உள்ளவர்கள் தான். பொறியாளர்களும் அதிகாரம் உள்ளவர்கள் தான். ஒரு குடும்ப தலைவனும் அதிகாரம் உள்ளவன் தான்.
அவன் படிக்காதவனாக இருக்கலாம், அவன் அரசு ஊழியனாக இல்லாமல் இருக்கலாம், அவன் சட்டப்பூர்வமான எந்த பதவியும் பெறாதவனாக இருக்கலாம். ஆனால் ஒரு குடும்பத் தலைவன் கணவன் அதிகாரம் உள்ளவன், மனைவி அதிகாரம் உள்ளவள். அது அதிகாரத்தை யார் அதிகம் கையில் எடுத்துக் கொள்கிறார்களோ அவர்கள் வலிமை உள்ளவர்களாக மாறுகிறார்கள். அதிகாரத்தோடு யார் வெகு தூரம் தள்ளி இருக்கிறார்களோ அல்லது அதை நுகர முடியாமல் இருக்கிறார்களோ அதை கையாள முடியாதவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் குடும்பத்திலும் கூட வன்முறைக்கு உள்ளாவார்கள். குடும்பத்திலும் ஒரு வன்முறை நிகழ்கிறது. ஒரே சாதி, ஒரே மதம், ஒரே மொழி, ஒரே இனம், ஒரே குடும்பம், அந்த குடும்பத்திற்குள்ளேயும் ஒரு ஆதிக்கம் இருக்கிறது, குடும்பத்திற்குள்ளேயும் ஒரு ஒடுக்குமுறை இருக்கிறது, குடும்பத்திற்குள்ளேயும் ஒரு சுரண்டல் இருக்கிறது. எல்லா அடையாளங்களையும் கடந்து இது நிகழ்கிறது. அதிலே அதிகாரம் உள்ளவன், வலிமை உள்ளவன் ஆதிக்கம் செய்கிறான் அல்லது ஒடுக்குமுறை செய்கிறான் அல்லது சுரண்டுகிறான். மனித குலத்தின் பகை இது மூன்று தான்: ஆதிக்கம், ஒடுக்குமுறை, சுரண்டல். உலகம் முழுவதும் உள்ள ஒட்டுமொத்த மனித குலத்தின் பகை இது மூன்று தான். இந்த மூன்றையும் எதிர்த்து தான் நாம் போராடுகிறோம். அதற்காகத்தான் அடையாளங்களை தேடுகிறோம். சாதி என்பது ஒரு அடையாளம், மதம் என்பது ஒரு அடையாளம், மொழி என்பது அல்லது மொழியின் அடிப்படையிலான இனம் என்பது ஒரு அடையாளம், நாட்டின் அடிப்படையிலான நாட்டினம் என்பதும் ஒரு அடையாளம் தான். அடையாளங்கள் என்பது நம்மை தனிமைப்படுத்திக் கொள்வதற்கு, தனித்துவத்தை வளர்த்து கொள்வதற்கு, அடையாளம் என்பது நம்மை தற்காத்துக் கொள்வதற்கு இடைக்காலமான ஒரு தேவை. ஆனால் முழு விடுதலை என்பது ஆதிக்கத்திலிருந்தும் ஒடுக்குமுறையிலிருந்தும் சுரண்டலிலிருந்தும் நம்மை தற்காத்துக் கொள்வதுதான். எந்த பெயரில் ஆதிக்கம் நிகழ்ந்தாலும் அதை எதிர்த்து போராட வேண்டும் என்கிற அந்த போராட்டம் தான் விடுதலை போராட்டம். முதலாளி தொழிலாளி இவர்களுக்கு இடையிலான இந்த போராட்டத்திலும் கூட முதலாளியின் ஆதிக்கத்திலிருந்து தொழிலாளி விடுபட துடிக்கிறான். எனவே அதுவும் ஒரு விடுதலை போராட்டம் தான். பெரும்பான்மை சமூகத்திடமிருந்து சிறுபான்மை சமூகம் நசுக்கப்படுகிற போது அந்த பெரும்பான்மை சமூகத்திடமிருந்து சிறுபான்மை சமூகம் தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக நடத்துகிற போராட்டம் விடுதலை போராட்டம் தான். சிறுபான்மை என்பது மத சிறுபான்மையும் இருக்கிறது, மொழி சிறுபான்மையும் இருக்கிறது, நாட்டின சிறுபான்மையும் இருக்கிறது. சிறுபான்மை என்பது எண்ணிக்கை அடிப்படையில் மட்டுமல்ல, கருத்தியல் அடிப்படையும் கூட தான். பிராமணர்கள் எண்ணிக்கை அடிப்படையில் சிறுபான்மையினர் தான். ஆனால் எந்த நாளிலும் எந்த சூழலிலும் அவன் தன்னை சிறுபான்மையினர் என்று சொல்லிக் கொண்டதில்லை. பிராமணர்கள் தனிப்பட்ட முறையிலே இந்து என்கிற வர்க்க அந்த வர்ணத்திலிருந்து, நான்கு வர்ணத்திலிருந்து மேலான வர்ணம் என்று அவன் தன்னை சொல்லிக் கொண்டாலும் கூட ஒருபோதும் மற்றவரிடமிருந்து தன்னை தனிமைப்படுத்தி நான் 3% தான் இருக்கிறேன், நான் தான் இந்த மண்ணில் சிறுபான்மையிடம் என்று அவன் உரிமை கோரியதில்லை. ஏனென்றால் அவனுக்கு எண்ணிக்கை சிறுபான்மை முதன்மையானதாக தெரியவில்லை, அவனுக்கு கருத்தியல் பெரும்பான்மை என்கிற வளையத்திற்குள் வந்து விடுகிறான். கருத்தியல் ஐடியாலஜிக்கல் மெஜாரிட்டி. அவன் யாரையெல்லாம் இந்து என்று அடையாளப்படுத்துகிறானோ, யாரையெல்லாம் அந்த நாலு வர்ணத்துக்குள் இணைக்கிறானோ, அவன் அனைவரும் அவனுக்கானவன். அவன் அந்த வளையத்திற்குள்ளே, அந்த அடுக்குக்குள்ளே தன்னை இணைத்துக் கொள்கிற போது அவன், அதனால்தான் இந்து இந்து என்கிற சொல்லாடலை அதிகம் அவன் பயன்படுத்துகிறான். இந்துத்துவம் என்கிற சொல்லாடலை அதிகம் பயன்படுத்துகிறான். கருத்தியல் பெரும்பான்மை என்கிற பாதுகாப்பை அவன் உறுதிப்படுத்திக் கொள்கிறான். ஆகவே பெரும்பான்மை சிறுபான்மையை நசுக்குகிறது அந்த ஒடுக்குமுறை கூடாது. வலிமை உள்ளவன் எளியவனை ஒடுக்குகிறான், அந்த ஒடுக்குமுறை கூடாது. அது எந்த சாதிய வன்கொடுமைக்கும் பெயர் ஒடுக்குமுறை தான். பெண்களின் மீதான ஆணாதிக்க ஒடுக்குமுறைக்கும் பெயர் ஒடுக்குமுறை தான். அப்ரெஷன் அண்ட் சப்ரெஷன். நெருப்பு வச்சுட்டா குடிசைகள் எரிகிறது, ஆயுதத்தை பயன்படுத்தினால் கொலைகள் நிகழ்கின்றன, ரத்தம் சிந்துகிறோம். வெவ்வேறு வடிவத்தில் நிகழ்கின்றன சித்திரவதைகள். ஒவ்வொரு நாட்டிலும் வெவ்வேறு விதமான மரண தண்டனைகள். இயேசு பெருமான் வாழ்ந்த காலத்தில் சிலுவையில் அறைவதுதான் மரண தண்டனை. பௌத்த சமணத்திற்கு எதிராக இந்த மண்ணில் சைவமும் வைணவும் மேற்கொண்ட யுத்தத்தின் போது அவர்கள் சமணர்களை, பௌத்தர்களை கழுவில் ஏற்றினார்கள். கழுவில் ஏற்றுவது என்பது இங்கே உள்ள ஒரு நடைமுறை. ஆனால் மரண தண்டனை, அதுவும் மரண தண்டனை, இதுவும் மரண தண்டனை. அதுவும் டார்ச்சர், இதுவும் டார்ச்சர், சித்திரவதை. அவன்
சிலுவையை செய்து கைகால்களை விரித்து காலிலும் கைகளிலும் ஆணி அடித்து உடம்பு முழுவதும் முல்லை இரும்பு ஆணிகளால் ஆன அந்த முற்களை வைத்து தலையிலே அடித்து கொடுமை செய்து ஊரிலே ஊர்வலமாக பொதுமக்கள் மத்தியிலே முன்னிலையிலே ஊர்வலமாக தரையிலே இழுத்துச் செல்கிற அந்த கொடூரம் சித்திரவதை டார்ச்சர் அண்ட் மர்டர் இயேசு பெருமானுக்கு நடைமுறைப்படுத்திய அவருக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட மரண தண்டனை அந்த வடிவத்தில் நிகழ்த்தப்பட்டது. இங்கே சமணர்களை கழுவிலேற்றிய கொடூரம் என்பது உலகத்தில் வேறு எவனும் கண்டறியாத கொடூரமான குரூரமான ஒரு நடைமுறை. மண்ணிலே புதைக்கப்பட்ட கூர்மையான ஆயுதத்தில் அது மரத்தால் அல்லது மெட்டல்ஸ் உலோகத்தாலான கூர்மையான ஆயுதத்தில் சமண துறவிகளை அல்லது பௌத்த துறவிகளை அமர வைப்பது, கால்களை விரித்து பிடித்து ஆசனவாயை அந்த கூர்மையான ஆயுதத்திலே வைத்து அழுத்துகிற போது அது உடலை துளைத்து கொண்டு மண்டை ஓட்டையும் துளைத்து கொண்டு வெளியே வந்துவிடும். அணு அணுவாக அவன் வதையை அனுபவித்து சாக வேண்டும். அந்த கொடூரத்தை எல்லோரும் பார்க்க வேண்டும். அப்படியே கழுகுகள் அல்லது பெரும் பறவைகள் வந்து அதை கொத்தி தின்ன வேண்டும். இப்படிப்பட்ட தண்டனை முறை, ஆனால் எல்லாம் ஒடுக்குமுறைக்குள்ளே வருகிறது. ஆக வன்கொடுமைகள் எந்த வடிவத்தில் இருந்தாலும் வன்கொடுமைகளை எதிர்க்கிறோம். வன்கொடுமைகள் என்பது ஒடுக்குமுறை. எனவே இன்றைக்கு நாம் சாதி கொடுமைக்கு எதிராக போராட வேண்டும் என்பது நம்முடைய கோரிக்கையாக இருக்கிறது. சாதி இழிவிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும் என்பது நம்முடைய தேவையாக இருக்கிறது. ஆகவே நாம் ஒரு மாற்றத்தை விரும்புகிறோம். அந்த மாற்றம் எந்த தளத்தில் முன்னெடுக்கப்பட வேண்டும், அது எத்தகைய மாற்றமாக அமைய வேண்டும், அதிகாரம் உள்ளவர்கள் ஆதிக்கம் செய்கிறார்கள், அதிகாரம் இல்லாதவர்கள் ஒடுக்குமுறைக்குள்ளாகிறார்கள், உலகம் முழுவதும் இந்த இரண்டே அணுகுமுறையில் நாம் மதிப்பீடு செய்துவிட முடியும். ஆக அதிகாரம் என்பது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர் என்பது ஒரு அதிகாரம்தான், பவர் என்பது ஒரு அதிகாரம்தான். எக்கனாமிக்கல் பவர் பொருளாதாரம் இருக்கும், அவன் வந்து எந்த பெரிய அதிகாரத்தில் இருக்க மாட்டான், பொருளாதாரம் இருக்கும், ஆனால் அவங்க தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இருப்பான், அது அதிகாரம்தான். சோசியல் பவர் சாதியில் பெரும்பான்மையாக இருப்பான், அந்த பகுதியில் அவன் தான் பெரிய சாதிக்காரன், ஆனால் வீடு ரொம்ப கம்மியாக 10 வீடு தான் இருக்கும், ஆனால் அவன் பெரிய சாதிக்காரன் என்கிற ஒரு ஸ்ட்ரென்த் அவன்கிட்ட இருக்கும், அதுவும் அதிகாரம் தான். அது சோசியல் பவர், எக்கனாமிக்கல் பவர், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர். ஆனால் எல்லா அதிகாரங்களையும் தீர்மானிக்கக்கூடிய உச்சபட்ச வலிமை கொண்ட அதிகாரம் பொலிட்டிக்கல் பவர், ஆட்சி அதிகாரம் என்பதுதான். ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள்தான் அவர்கள் விரும்புகிற மொழியை ஆட்சி மொழியாக ஆக்குகிறார்கள். ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள்தான் அவர்களின் மதத்தை பிற மக்களின் மீது திணிக்கிறார்கள். ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள்தான் அவர்களின் கலாச்சாரத்தை பிற உழைக்கும் மக்களின் கலாச்சாரமாக மாற்றுகிறார்கள். ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள்தான் அச்சுறுத்தியும் படுகொலை செய்தும் வன்கொடுமைகளை இழைத்தும் ஒடுக்குமுறைகளை ஏவியும் தங்கள் மதத்திற்கு அவர்களை மாற்ற மதமாற்றம் செய்கிறார்கள். ஒரு மாற்றத்தை விரைவுபடுத்துவது என்பதுதான் புரட்சி. நாம் விரும்புகிற மாற்றத்தை விரைவுபடுத்துவது, அவனவன் விரும்புகிற மாற்றத்தை விரைவுபடுத்துவது அவனுடைய பார்வையில் அது புரட்சியாக தெரிகிறது. புஷ்ய மித்திரன் தான், சுங்க வம்சத்தை சார்ந்தவன் தான், மௌரிய அரசை வீழ்த்தி ஆட்சியை கைப்பற்றினான். நமக்கு வீழ்ச்சி அவனுக்கு எழுச்சி, நமக்கு தோல்வி அவனுக்கு வெற்றி, நமக்கு பின்னடைவு அவனுக்கு அது புரட்சிகரமான மாற்றம், அவனுக்கு அது புரட்சிகரமான மாற்றம். மீண்டும் பிராமணியம் வெற்றி பெற்றது, கலாச்சார புரட்சியை நடத்தினோம் என்று அவன் பெருமைப்படக்கூடிய ஒரு நிகழ்வாக அது அமைகிறது. இது மாறி மாறி நிகழும்.
இது ஒரு பொது விதி, இது ஒரு இயங்கியல் விதி, சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட், இது ஒரு சயின்ஸ். வலிமை உள்ளவர்கள் வெல்லுவார்கள், வலிமை உள்ளவர்களை தக்கன தப்பி பிழைத்தல். வலிமை உள்ளவர்கள்தான் தக்கன என்றால் வலிமை உள்ளவர்கள் தப்பி பிழைத்தல் அவர்கள்தான் வெற்றி பெறுவார்கள், அவர்கள்தான் இங்கே வாழ்வார்கள். அந்த தகுதி என்கிற இடத்தில் வலிமை என்று பொருத்தி பார்க்க வேண்டும், வலிமை என்கிற இடத்தில் அதிகாரம் என்பதை பொருத்தி பார்க்க வேண்டும், அதிகாரம் என்கிற இடத்தில் ஆட்சி அதிகாரம் என்பதை பொருத்தி பார்க்க வேண்டும். பொலிட்டிக்கல் பவர், அதுதான் அதிகாரத்திலேயே உயர்ந்தது, தந்திரங்களிலேயே உயர்ந்த தந்திரம் ராஜதந்திரம் என்பதைப் போல அதிகாரத்திலேயே உயர்ந்த அதிகாரம் ஆட்சி அதிகாரம். வெள்ளையன் ஆங்கிலேயன் சிறுபான்மை தான், கிழக்கிந்திய கம்பெனிக்காரனுடைய எண்ணிக்கை ரொம்ப சிறுபான்மை தான். அவன் இங்கு வந்து வணிகத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று விரும்பிய போது இங்குள்ள பெரும்பான்மை மக்களின் மொழியை கற்றுக்கொண்டு அந்த வணிகத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று அவன் விரும்பவில்லை. இங்குள்ளவர்களை எல்லோரும் தன் மொழியை பேச வைக்க வேண்டும் என்று எப்படி அவன் சிந்தித்தான்? அவன் விரல் விட்டு எண்ணக்கூடிய சில நூறு பேர் அல்லது சில ஆயிரம் பேர், இங்கே லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள், ஒவ்வொருவரும் வெவ்வேறு மொழியை பேசுகிறார்கள். அவன் வணிகம் செய்ய வந்தவன் தன்னுடைய வணிகத்தை வெற்றிகரமாக நிகழ்த்த வேண்டும் என்று விரும்புகிற போது அவன் இங்கே பேசக்கூடிய தமிழ் மொழியை கற்றுக்கொண்டு தன் வணிகத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று விரும்பவில்லை, அல்லது இந்தியை கற்றுக்கொண்டு வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கவில்லை. இந்தியை பேசக்கூடியவர்கள் அத்தனை பேரையும் ஆங்கிலம் பேச வைக்க வேண்டும் என்று சிந்தித்தான். ஏன் சிந்தித்தான் என்றால், அவன் உலகம் முழுவதும் ஆட்சி அதிகாரத்தை செலுத்தக்கூடிய வலிமை பெற்றவனாக இருந்தான். உலகத்தில் பல நாடுகளில் அவன் ஆட்சி, அவன் சாம்ராஜ்யம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அவன் தன்னுடைய மொழியை இவர்களுக்கு கற்றுத்தர வேண்டும், இவர்கள் அனைவரும் நம்முடைய மொழியை கற்றுக்கொண்டு நம்மவர்களாக மாற வேண்டும், நமக்கு வேலை செய்யக்கூடியவனாக மாற வேண்டும் என்று அவன் நினைக்கிறான். நினைத்தான், சாதித்தான். அதற்கு துணையாக இருந்தது அவன் கையில் இருந்த ஆட்சி அதிகாரம் என்பதுதான். பொலிட்டிக்கல் பவர், ஆட்சி அதிகாரம் அவன் கையில் இருந்ததால் அவன் கலாச்சாரம் இங்கே நிலைநிறுத்தப்பட்டது. ஆட்சி அதிகாரம் அவன் கையில் இருந்ததால் அவன் மொழியை இங்கே எல்லோரையும் படிக்க வைக்க முடிந்தது. ஆட்சி அதிகாரம் அவன் கையில் இருந்ததால் அவன் மதத்தையும் இங்கே அவனால் பரப்ப முடிந்தது, நிலைநாட்ட முடிந்தது. ஆகவே மாற்றத்தை விரைவுபடுத்த வேண்டும் என்றால் அதற்கு வலிமை தேவை. அந்த வலிமை என்பது ஆட்சி அதிகாரத்திலிருந்து தான் தொடங்குகிறது. நம்மை எல்லாம் மனிதர்களாய் தலைநிமர வைத்த நம்முடைய மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் பௌத்தம் எப்படி இங்கே நலிவடைந்தது, பௌத்தம் எப்படி இங்கே வீழ்ச்சியடைந்தது என்று ஆய்வு செய்த அவர் நமக்கு அருளியிருக்கிற அந்த கொடை, அவருடைய நூல்கள் என்ன தெரிவிக்கின்றன? பௌத்தம் என்பது மதம் இல்லை, மார்க்கம் என்று நாம் சொல்லுகிறோம். மதம் என்பது ஒரு நிறுவனம், மதம் என்பது ஒரு இன்ஸ்டிடியூஷன். ரிலீஜன் இஸ் நத்திங் பட் அன் இன்ஸ்டிடியூஷன், அது ஒரு நிறுவனம். விசிகே என்பது ஒரு நிறுவனம், கட்சி என்பது ஒரு நிறுவனம், யூனிவர்சிட்டி என்பது ஒரு நிறுவனம், காலேஜ் என்பது ஒரு நிறுவனம், அதை போல ரிலீஜன் என்பதும் ஒரு நிறுவனம். இட்ஸ் அன் ஆர்கனைசேஷன் பட் இன்ஸ்டிடியூஷனலைஸ்ட், அப்படி கன்வெர்ட் ஆகுது. பத்து பேராக இருந்தால் ஒரு பேனர், அவ்வளவுதான், ஒரு சின்ன குரூப். 10,000 பேர் ஆனாக்கா அது வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷனாக தான் மாறும். அதுக்கு பிறகு அதில் புரோட்டோக்கால் உருவாகிடும். புரோட்டோக்கால் உருவானால் செல்ஃப் ஜெனரேட்டட் பவர் வந்துடும். இப்போ கவர்மெண்ட் அப்படிங்கிறது என்ன? அது எங்கேயாவது ஒரு தனியாக ஒரு உருவமாக இருக்கா? கிடையாது. அரசியல் அதிகாரங்கிறது ஒரு உருவமா? இல்லை, அது ஒரு அருவம். அரசு என்பது ஒரு அருவம், அது ஒரு இன்ஸ்டிடியூஷனாக மாறும்போது தான் அதுக்கு நம்ம உருவத்தை கொடுக்குறோம். பார்லிமெண்ட் அது ஒரு இன்ஸ்டிடியூஷனாக மாறுது, ஒரு வடிவத்தை கொடுக்குறோம். பார்லிமெண்ட் தான் கவர்மெண்ட்டா ஸ்டேட்டா? கிடையாது. ஸ்டேட்டுங்கிறது ஒரு அருவமான ஒன்று, அதிகாரம் என்பது அருவமான ஒன்று. அதே போல ரிலீஜன் என்பதும் அது ஒரு கருத்தியலை பரப்பக்கூடிய நிறுவனம். அவங்களுக்கு ஒவ்வொரு கருத்து இருக்குது. இஸ்லாம் என்பது ஒரு கோட்பாடு, கிறித்தவம் என்பது ஒரு கோட்பாடு, பௌத்தம் என்பது ஒரு கோட்பாடு, சனாதனம் என்பது ஒரு கோட்பாடு. அவர்களின் கருத்தை பரப்புவதற்கு 100 பேர்
நூறாயிரம் பேராக மாறுகிறார்கள். நூறாயிரம் பேரை நடத்துவதற்கு, அவர்களை வழிநடத்துவதற்கு, அவர்களுக்கு போதனைகளை சொல்லுவதற்கு, தலைமுறை விட்டு தலைமுறை போதனைகளை சொல்லுவதற்கு அவர்களுக்கு குருமார்கள் தேவைப்படுகிறார்கள். கூடுகிற இடம் தேவைப்படுகிறது. குருமார்களுக்கு இடையிலேயே யார் அதிகாரத்தை முன்னெடுப்பது என்கிற புரட்டக்கால் உருவாகிறது. ஒரு தலைமுறைக்கு பின்னால் அடுத்த தலைமுறை அதுக்கு போதிக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன் தேவைப்படுகிறது. பிரச்சார உத்திகள் தேவைப்படுகின்றன. இது மதமாக மாறுகிறது. ஆனால் பௌத்தம் ஒரு கோட்பாடு என்கிற நிலையிலே நாம் மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இப்போ மக்களிடத்தில் சேர்க்கிறேன்னா அது ஒரு பிரச்சாரமாக மாறுகிற போது அதுவும் ஒரு வடிவத்தை பெறுகிறது. நாம் சொல்லிக்கலாம் மதம் இல்லைன்னு, அது ஒரு இன்ஸ்டிடியூஷன் இல்லை அப்படின்னு. ஏன்னா நம்ம மார்க்கத்துக்கு அந்த கோட்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறோம். இஸ்லாம் என்பது கோட்பாடு தான், பட் இஸ்லாமிக் ரிலீஜன் அது ஒரு இன்ஸ்டிடியூஷனாக இருக்கிற போது அது ஒரு ரிலீஜனாக தான் அது இயங்குகிறது. பௌத்தம் என்பது கோட்பாடு தான், ஆனால் பௌத்தத்தை பரப்ப வேண்டும் என்று முடிவெடுக்கிற போது, களத்தில் ஈடுபடுகிற போது அது ஒரு இன்ஸ்டிடியூஷனாக மாறுகிறது. பௌத்த விகார்கள் தேவைப்படுகிறது, பௌத்த பிக்குகள் தேவைப்படுகிறார்கள். கௌதம புத்தர் சங்கம் தான் சொல்றார். அது ஒரு மதம் என்றோ மடம் என்றோ அவர் சொல்லவில்லை, சங்கம் என்று தான் சொல்லுகிறார். ஒரு அமைப்பு, ஒரு அமைப்பு. சங்கம் என்றால் ஒரு அமைப்பு. வடமொழியில் பாலி மொழியில் சங்கம் என்றால் தமிழில் அமைப்பு, ஆர்கனைசேஷன். பௌத்தம் என்கிற இந்த கருத்துகளை பிற மதங்களின் கருத்துகளோடு பொருத்தி பார்க்கிற போது முக்கியமான வேறுபாடு, பௌத்தம் கடவுளை பேசவில்லை, பௌத்தம் வழிபாட்டை பேசவில்லை, பௌத்தம் சடங்கு சம்பிரதாயங்களை பேசவில்லை. அடிப்படையான வேறுபாடு இதுதான். கிறித்தவத்திலிருந்தும் சனாதனத்திலிருந்தும் இஸ்லாத்திலிருந்தும் பௌத்தம் எங்கு வேறுபடுகிறது என்றால், பௌத்தத்தில் கடவுள் கிடையாது. கடவுள் இருந்தால் சாத்தான் உண்டு. இரவு இருந்தால் பகல் இருப்பதைப் போல, குட்டை இருந்தால் நெட்டை இருப்பதைப் போல, கடவுள் உண்டு என்று ஏற்றுக்கொண்டால் சாத்தான் உண்டு என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். பாசிட்டிவிட்டி இருந்தால் நெகட்டிவிட்டி இருக்கும். ஆகவே கடவுள் என்கிற கோட்பாடு பௌத்தத்தில் இல்லை. சமூக ஒழுங்கு, தனிமனித ஒழுங்கு, டிசிப்ளின், ஆர்டர். ஒரு இண்டிவிஜுவல் டிசிப்ளின் தான் ஒரு சோசியல் ஆர்டராக மாறுகிறது. தனிமனித ஒழுக்கத்தை, சமூக ஒழுக்கத்தை போதிக்கக்கூடிய ஒரு சங்கம் பௌத்தம். பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, கொலை செய்யக்கூடாது, மது அருந்தக்கூடாது, தவறான காம இச்சைகளை விரும்பக்கூடாது, பஞ்சசீலம், இது ஒரு கோட்பாடு. இந்த டிசிப்ளின் தான் மிக முக்கியமானதாக இருக்கிறது. உளவியல் பக்குவத்தை ஏற்படுத்துவதற்கான, தனிமனித பண்பாட்டை வளர்ப்பதற்கான ஒரு கருத்தியலை அது போதிக்கிறது. இது இந்த கருத்தியல் பிற மதங்களில் இல்லையா என்றால் இருக்கும். ஆனால் பிற மதங்களில் கடவுளை பற்றிய, இறை அச்சம் பற்றிய கோட்பாடும் சேர்ந்து இருக்கிறது. கடவுளுக்கு உருவம் உண்டு, உருவம் இல்லை என்கிற மாறுபாடுகள் இருக்கலாம், முரண்பாடுகள் இருக்கலாம். ஆனால் கடவுளை பற்றிய விவாதமே இல்லாத ஒரு கோட்பாடு பௌத்தம். தனிமனித ஒழுக்கத்தை வலியுறுத்தக்கூடிய கோட்பாடு பௌத்தம். பௌத்தம் எப்படி இங்கே வீழ்ந்தது, பௌத்தம் எப்படி நலிவடைந்தது என்கிற அடிப்படையில் பார்க்கிற போது ரொம்ப முக்கியமானது. இந்த சமணத்தையும் பௌத்தத்தையும் பார்ப்பனர்கள் அல்லது சனாதன சக்திகள் நாத்திக மதங்கள் என்றுதான் அடையாளம் படுத்தினார்கள். இது நாஸ்திக மதங்கள், கடவுளை மறுக்கக்கூடியவர்கள் இவர்கள். அதுவே இந்த மதங்களுக்கு எதிரான வெறுப்பு வளர்வதற்கு அடிப்படையாக இருந்தது. புரட்சியாளர் அம்பேத்கருடைய ஆய்வில் பிராமணியத்தால் பௌத்தம் வீழ்ந்தது என்று சொன்னாலும் மிக முக்கியமான இன்னொரு கூற்றையும் அவர் பதிவு செய்திருக்கிறார். அதையும் நாம் இந்த இடத்திலே
விவாதிக்க வேண்டியது அல்லது கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். இந்தியாவின் மீது இஸ்லாமியர்கள் நடத்திய படையெடுப்பில் பௌத்தம் வீழ்ச்சியடைந்தது. இஸ்லாமியர்கள் நடத்திய படையெடுப்பு. ஏன் இஸ்லாமியர்கள் பௌத்தத்தை அழித்தார்கள்? இன்னைக்கு இருக்கிற இஸ்லாமியர்கள் கிடையாது. ஏழாம் நூற்றாண்டில் எட்டாம் நூற்றாண்டில் இஸ்லாமியர்கள் மீது இஸ்லாமியர்கள் இங்கே படையெடுத்து வந்தபோது புத் என்கிற சொல்லுக்கு பெயரே உருவச் சிலை என்றுதான் பொருள். அவங்க மொழியில் அராபிய மொழியில் புத், புத்தர் என்றால் சிலை வழிபாட்டை குறிக்கிற ஒரு சொல். உருவ வழிபாடு கூடாது, எந்த மதமாக இருந்தாலும் சிலைகள் கூடாது, அவற்றையெல்லாம் அடித்து தரைமட்டமாக நொறுக்க வேண்டும் என்பது அவர்களின் அணுகுமுறைகளில் ஒன்றாக இருந்தது, செயல் திட்டங்களில் ஒன்றாக இருந்தது. ஆப்கானிஸ்தானில் தாலிபான்கள் எழுச்சி பெற்ற போது உலகத்திலேயே மிகப்பெரிய பிரம்மாண்டமான சிலை ஒரு பாறையில் அல்லது மலையில் செதுக்கப்பட்டிருந்தது. அதை டாங்கிகள் கொண்டு அடித்து நொறுக்கினார்கள், தரைமட்டமாக்கினார்கள். அது இஸ்லாமியர்கள் உருவச் சிலைக்கு எதிரான நிலைப்பாடு என்கிற அடிப்படையில் நடத்திய வன்முறை. அது பௌத்தம் என்கிற கோட்பாட்டின் மீதான அல்லது கௌதம புத்தரின் மீதான வெறுப்பின் செய்ததல்ல, கௌதம புத்தரின் மீதான வெறுப்பு அல்லது. உருவச் சிலைகள் கூடாது, சிலை வழிபாடு கூடாது, அந்த அடிப்படையில் இஸ்லாமியர்கள் படையெடுத்து வந்தபோது இந்த மண்ணில் செழித்தோங்கி வளர்ந்திருந்த பௌத்த அடையாளங்களை அடிச்சுவடி தெரியாமல் அழித்தொழிக்கும் வன்முறை வெறியாட்டங்களை அந்த படையெடுப்பின் போது நிகழ்த்தினார்கள். அந்த அளவுக்கு கொடூரமான வன்முறைகள் நிகழ்ந்தன. அதிலே மிக முக்கியமாக அவர் இன்னொன்றை பதிவு செய்வது, புத்தர் சிலைகளை உடைத்தது மட்டுமல்ல, விகார்களை சிதைத்தது மட்டுமல்ல, பௌத்த பிக்குகளையும் கொன்றார்கள் அல்லது விரட்டி அடித்தார்கள், அயல் நாடுகளுக்கு தப்பி ஓடக்கூடிய வகையிலே தாக்குதல் நடத்தினார்கள் என்பதையும் சேர்த்து பதிவு செய்கிறார். பார்ப்பனர்கள் பிராமணியத்தை உயர்த்தி பிடித்த காலத்தில் பௌத்தத்திற்கும் சமணத்திற்கும் எதிராக அவர்கள் பரப்பிய அவதூறுகள் அல்லது வெறுப்பு பிரச்சாரங்கள் கொடூரமானவை. இங்கே சைவ நாயன்மார்கள், வைணவ ஆழ்வார்கள் இறைவனிடத்திலே சிவபெருமானிடத்திலும் பெருமானிடத்திலும் வரம் கேட்பதே பௌத்த பிக்குகளின் தலையை அறுக்க எனக்கு வலிமை கொடு என்பதுதான் அவர்கள் கேட்ட வரமே. பக்தி இலக்கிய காலங்களில் அவர்கள் பரப்பிய அந்த பிரச்சாரம் சமணர்களை கழுவில் ஏற்றியதும் பௌத்த பிக்குகளை படுகொலைகள் செய்ததும் அந்த அடிப்படையில் பக்தி இலக்கிய காலம் பதினாலாம் பதினைந்தாம் நூற்றாண்டு பதினாறாம் நூற்றாண்டு காலத்தில் சைவமும் வைணவமும் ஒன்றுக்கொன்று முரண்படுகிற மதங்களாக இருந்தாலும் பௌத்தத்தையும் சமணத்தையும் வேறறுக்க வேண்டும் என்பதிலே ரொம்ப தீவிரமாக இருந்தார்கள். ஒரு ஆய்விலே சொல்லுகிறார்கள், திருஞான சம்பந்தருக்கு திருமணம் நடக்கிறது, அந்த திருமண பந்தல் தீப்பிடித்து எரிகிறது. தீப்பிடித்து எரியும் போது ஒருபுறம் ஓடினால் யானை மிரட்டுகிறது, இன்னொருபுறம் ஓடினால் காலை மிரட்டுகிறது என்ற ஒரு குறியீடுதிலே இருப்பதாக கல்வெட்டிலே அல்லது ஏதோ ஒரு ஆராய்ச்சியில் சொல்லுகிறார்கள். தப்பி ஓடக்கூடியவர்கள் ஓட முடியவில்லை, இந்த புறம் போனால் யானை துரத்தி வருகிறது, இந்த புறம் போனால் காலை துரத்தி வருகிறது. அதற்காக மறுபடியும் பயந்து அந்த நெறி எரியும் நெருப்பு அந்த பந்தல் தீப்பிடித்து எரியக்கூடிய பந்தலுக்குள்ளேயே வந்து அழிந்து போனார்கள் அந்த பிராமணர்கள். திருஞான சம்பந்தருடைய திருமணத்திற்கு வந்த பிராமணர்கள் அதிலேயே எரிந்து கருகி போனார்கள் என்று சொல்லுவதை ஒருவர் இன்டர்பிரட்டேஷன் செய்கிறார். இந்த புறம் போனால் தங்களை மிரட்டியவர்கள் பௌத்தர்கள், அதுதான் யானையை குறிக்கிறது. இந்த புறம் போனால் தங்களை மிரட்டியவர்கள் சமணர்கள், அதுதான் காளையை குறிக்கிறது. நந்தி என்பது சைவத்தின் குறியீடல்ல, நந்தி என்பது சமணத்தின் குறியீடு. சிவபெருமான் கோவில்களின் முன்னால் இருக்கிற நந்தி சமணர்களின் குறியீடை தவிர அது சைவர்களின் குறியீடு இல்லை என்று ஒரு ஆய்வு சொல்லுகிறது. விநாயக பெருமான் என்று சொல்லுகிற அந்த கடவுள் புத்தரின் அடையாளம்தான். விநாயகர் யானை என்று சொன்னாலேயே பௌத்தர்களை குறிக்கிற ஒரு குறியீட்டு சொல்லுது.
அண்மையில் கூட சில நிகழ்ச்சிகளில் நான் குறிப்பிட்டேன், ஏன் இவர்கள் விநாயகர் சதுர்த்தியின் போது விநாயகரை வாங்கி வந்து வழிபாடு செய்து பொறி பொட்டு கடலை எல்லாம் வைத்து படைத்து விட்டு பிறகு கொண்டு போய் கடலில் வீசுகிறார்கள் அல்லது குளத்தில் குட்டையில் வீசுகிறார்கள் என்றால் அது அந்த பண்பாட்டின் எச்சம். எந்த பண்பாட்டின் எச்சம்? பௌத்தத்திற்கு எதிரான ஒடுக்குமுறை என்கிற பண்பாட்டின் எச்சம். பௌத்தர் புத்தர் என்கிற அந்த எண்ணத்தின் அடிப்படையில் தான் விநாயகர் சிலைகளை கொண்டு போய் குட்டையிலே போடுகிறார்கள் அல்லது கடலிலே வீசுகிறார்கள். அந்த சிலைகள் எங்கிருந்தாலும் அழிக்க வேண்டும். ஆகவே ஒருபுறம் வழிபாடு செய்வது அவர்களின் பண்பாடாக இருந்தாலும் இன்னொரு புறம் அதை கொண்டு போய் கடலில் எறிவது பௌத்தத்திற்கு எதிரான வன்முறையின் எச்சம்தான். அது ரெசிடியூஸ். பண்பாட்டிலும் ரெசிடியூஸ் இருக்கிறது, எச்சங்கள் உள்ளன. ஆக பௌத்தம் வீழ்ச்சியடைவதற்கு நலிவடைவதற்கு பிராமணர் அரசர்கள் கோடோச்சிய காலத்தில் நடத்திய தாக்குதல் ஒரு புறம், இஸ்லாமியர்கள் படையெடுப்பின் போது நடந்த வன்முறை இன்னொரு புறம், அதிலே முக்கியமாக பௌத்த பிக்குகள், பௌத்த குருமார்கள், பௌத்த குரு மடங்கள், பௌத்த விகார்கள் முற்றாக அழித்தொழிக்கப்பட்டன. இஸ்லாமிய படையெடுப்பின் போது பிராமண அரசர்களும் தாக்கப்பட்டார்கள். பார்ப்பனியத்தின் மீதும் தாக்குதல் நடந்தது. ஆனால் பார்ப்பனர்கள் அன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் ஆங்காங்கே இருந்த காரணத்தினால் அவர்கள் இஸ்லாம் மன்னர்களோடு சமரசம் செய்து கொள்ளக்கூடிய, இணைந்து இணக்கமாக வாழ்ந்து தப்பித்துக் கொள்வதற்கான ஒரு சூழலை அவர்கள் கையாண்டார்கள். ஆனால் பௌத்தம் மறுபடியும் மீழ்ச்சி பெறுவதற்கு இங்கே விகார்களே இல்லாமல் போய்விட்டது, பௌத்த பிக்குகளே இல்லாமல் போய்விட்டார்கள், பௌத்த குருமார்களே இல்லாமல் அழித்தொழிக்கப்பட்டு விட்டார்கள். எனவேதான் அது முற்றாக சிதைந்து போனது என்று புரட்சியாளர் அம்பேத்கர் தன்னுடைய ஆய்வில் பதிவு செய்கிறார். ஒரு அமைப்பை சிதைத்து விட்டார்கள், அந்த அமைப்புக்கான தலைமைகளை சிதைத்து விட்டார்கள். ஒருபுறம் பார்ப்பன தாக்குதல், பார்ப்பனிய தாக்குதல், இன்னொரு புறம் அந்த காலத்தில் நடந்த இஸ்லாமிய படையெடுப்பு. இரண்டையும் அவர் மேற்கோள் காட்டுகிறார், அதற்கான சான்றுகளை காட்டுகிறார், அதற்கான ஆய்வு அறிக்கைகளிலிருந்து புள்ளி விவரங்களை எடுத்து தருகிறார். எனவே அப்படி பௌத்தம் இங்கே வீழ்ச்சியடைந்த நிலையில், நலிவடைந்த நிலையில் மறுபடியும் பௌத்தத்தை நாம் மீட்டெடுக்க வேண்டும் என்று கனவு காணுகிறார் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். அதிலே முக்கியமாக பௌத்தத்தை மீட்க வேண்டும் என்று சொல்லுவதை விட இந்துத்துவ அடையாளத்தை உதர வேண்டும், அதிலிருந்து வெளியேற வேண்டும் என்பதுதான் முதன்மையானது. ஆகவே ஏழோ மாநாட்டில் பேசுகிற போது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் 1935 என்று கருதுகிறேன், அப்போது அவர் பேசுகிறார், நான் பிறக்கும் போது இந்துவாக பிறந்திருக்கலாம், ஆனால் ஒரு இந்துவாக சாக மாட்டேன் என்று உறுதிமொழி சங்கல்பம் எடுக்கிறார். 21 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் பௌத்தத்தை தழுவுகிறார். பௌத்தத்தை தழுவினார் என்பதை விட இந்து மதத்திலிருந்து ஒரே நாளில் தனது தலைமையில் பல லட்சம் பேரோடு வெளியேறுகிறார். உலக வரலாற்றிலேயே லட்சக்கணக்கானவர்கள் ஒரே நாளில் ஒரு அடையாளத்தை உதறிவிட்டு வெளியேறிய ஒரு புரட்சி என்றால் அது நாக்பூரிலே நடந்த அந்த பண்பாட்டு புரட்சி. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எடுத்த எடுப்பிலேயே அவர் அரசியல் ரீதியாக மக்களை அமைப்பாக்க முயற்சித்தார். இண்டிபெண்டன்ட் லேபர் பார்ட்டி அமைத்தார். அரசியல் அடிப்படையில் இந்த மக்கள் விழிப்புணர்வு அற்றவர்களாக இருக்கிறார்கள், அமைப்பாக திரட்ட முடியவில்லை. சுதந்திர தொழிலாளர் கட்சியை அவர் வெற்றிகரமாக முன்னெடுக்க இயலவில்லை. ரிபப்ளிகன் பார்ட்டியை உருவாக்க வேண்டும் என்று கனவு காணுகிறார். அதற்குள்ளாக அவர் பௌத்தத்தை தழுவிய சில மாதங்களில் உயிரிழந்து விடுகிறார், காலமாகி விடுகிறார். ஆனால் முதல் முயற்சி என்பது மக்களை அரசியல் ரீதியாக அமைப்பாக்க வேண்டும் என்பதுதான். மக்களை அரசியல் ரீதியாக அமைப்பாக்க தடையாக இருப்பதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. அதிலே முக்கியமாக இந்த மக்கள் பண்பாட்டு சிக்கலில் மூழ்கி கிடக்கிறார்கள், தங்களை இந்துக்களாக உணர்ந்து அங்கே உழன்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பண்பாட்டு தளத்தில் ஒரு விழிப்புணர்வை உருவாக்க வேண்டும் என்பதுதான். ஆகவேதான் அவர் பௌத்தத்தை மீட்க வேண்டும் என்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு வருகிறார். அரசியல் ரீதியாக மக்களை அணிதிரட்டுவதில் ஏராளமான தடைகள் இருக்கின்றன, சிக்கல்கள் இருக்கின்றன. பண்பாட்டு தளத்திலே மக்களை அமைதியான முறையில் நெறிப்படுத்த முடியும்,
எதிர்ப்பு என்பது அரசியலில் இருப்பதை போன்ற எதிர்ப்பு பண்பாட்டு தளத்தில் தொடக்கத்தில் இருக்காது வலிமை பெறும்போது இருக்கும் பெரிய அளவில் தடைகள் இருக்க வாய்ப்பில்லை அதிலும் மிக முக்கியமாக சமணமும் பௌத்தமும் மீண்டும் இங்கே எழுச்சி பெறவே முடியாது என்கிற இருமாப்புக்கு இந்துக்கள் அது பார்ப்பனர்கள் போய்விட்டார்கள் எனவேதான் இன்றைக்கு அதிகம் புத்தர் சிலைகளை பயன்படுத்துவதே இந்துக்கள் தான் பௌத்தர்களை விட எல்லா இந்துக்களின் வீடுகளிலும் அலங்கார சிலைகளாக வீடுகளின் முன்னால் புத்தர் சிலைகளை நீங்கள் பார்க்க முடியும் தீவிரமான இந்துக்களின் வீடுகளில் அல்லது விடுதிகளில் அல்லது வரவேற்பு அறைகளில் புத்தர் சிலைகளை வைத்திருக்கிறார்கள் பல நூறு ஆண்டுகளை கடந்த நிலையில் பௌத்தம் திரிபடைந்து விட்டது தன்னை முன்னிறுத்தாத ஒரு மாமனிதர் கௌதம புத்தர் தன்னை முழுமையாக உணர்ந்த மாமனிதர் கௌதம புத்தர் தன்னுடைய சிலைகளை மக்கள் வழிபட வேண்டும் என்று ஒருபோதும் அவர் விரும்பியதில்லை ஆனால் இன்றைக்கு உலகில் வேறு எவருக்கும் இல்லாத அளவுக்கு கோடிக்கணக்கான சிலைகள் உள்ளன என்று சொன்னால் கௌதம புத்தருக்குத்தான் உண்டு இயேசு பெருமானுக்கும் சிலைகள் உள்ளன என்றாலும் கூட பிரம்மாண்டமான சிலைகள் கௌதம புத்தருக்குத்தான் உண்டு ஹீனயானமாக மாறியது மகாயானமாக மாறியது இந்துத்துவம் அதை தனக்குள் உள்வாங்கிக் கொண்டு மகாவிஷ்ணுதான் கௌதம புத்தராக இங்கே அவதரித்தார் என்று திரிபுவாதம் செய்து இந்துத்துவம் பௌத்தத்தை உள்வாங்கிக் கொண்டு இன்றைக்கு சிங்கள பௌத்தர்கள் செய்யக்கூடிய வன்முறைகளை நாம் பார்க்கிறோம் ஏன் சிங்கள பௌத்தர்களை இந்திய இந்துக்கள் எதிராக பார்ப்பதில்லை என்ற கேள்வியை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியிருக்கிறது அவர்களுக்கு எதிராக அரசியல் காரணங்களால் மட்டுமல்ல பண்பாட்டு ரீதியாகவும் பகையாக அவர்கள் பார்ப்பதில்லை அவர்கள் பௌத்தர்கள் நாம் இந்துக்கள் எனவே தமிழர்களாக இருக்கிற இந்துக்களுக்கு ஆதரவாக நாம் நிலையெடுப்போம் என்று காங்கிரஸ் ஆட்சி காலத்திலும் சரி பிஜேபி ஆட்சி காலத்திலும் சரி தமிழர்களை இந்துக்களாக இவர்கள் ஒருபோதும் பார்த்ததில்லை இந்துக்களுக்கு ஆதரவு என்கிற அடிப்படையில் ஒருபோதும் இவர்கள் எந்த நிலைப்பாட்டையும் எடுத்ததில்லை இதுவரையில் காங்கிரஸ் ஆண்ட காலத்திலும் சரி இன்றைக்கு பிஜேபி ஆளுகிற காலத்திலும் சரி அங்கே எல்லோரும் முருகனை வழிபடுகிறார்கள் அம்மனை வழிபடுகிறார்கள் இந்துக்களாகத்தான் இருக்கிறார்கள் தீவிர சைவ பக்தர்களாகத்தான் இருக்கிறார்கள் ராவணனின் வாரிசு நாங்கள் என்கிறார்கள் ராவணன் சிவபெருமானுடைய வாரிசு என்கிறார்கள் ஆகவே அவர்கள் தங்களை இந்துக்களாக சொல்லிக்கொண்டாலும் கூட இந்தியாவை ஆளுகிற இந்துக்கள் யாரும் தமிழ்நாட்டை சார்ந்த இந்து தமிழ் ஈழத்தை சார்ந்த இந்துக்களை தங்களின் சகோதரர்களாக பார்ப்பதில்லை இது மிகப்பெரிய ஒரு பொலிட்டிக்கல் கொஷின் சிங்கள பௌத்தர்களையே நட்பு சக்திகளாக பார்க்கிறார்கள் ஆகவே பௌத்தம் என்பது இன்றைக்கு ஆதிகாலத்தில் புரட்சியாளர் அம்பேத்கர் எந்த நோக்கத்தோடு கருத்துக்களை முன்வைத்தாரோ அந்த நிலையிலிருந்து வெவ்வேறு பரிமாணங்களை கொண்டதாக மாறியிருக்கிற காரணத்தினால்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் தான் உருவாக்கக்கூடிய வழிமுறைக்கு நவாயானம் என்று பெயர் சூட்டினார் நவயானம் புதிய பாதை ஹீனயானம் எளிய மக்களின் பாதை எளிய பாதை மகாயானம் பெரும் பாதை மகா என்றால் பெரிய பிக் மகாயானம் என்றால் பெரும் பாதை மகாயானம் முழுக்க இந்துமயப்படுத்தப்பட்டு விட்டது மகாவிஷ்ணுவின் அவதாரம்தான் கௌதம புத்தர் என்று ஏற்றுக்கொண்டு அதற்கேற்ப பல மித்து பல கதைகளை உருவாக்கியிருக்கிறார்கள் ஹீனயானம் என்பது எளிய பாதை பலவீனமான பாதை இலகுவான பாதை எளிய மக்களுக்கான பாதை மகாவிஷ்ணுவின் அவதாரமாக இவர்கள் அதை பரப்பவில்லை ஈனயானத்தில் இந்த இரண்டுமே உடன்பாடில்லை என்கிற அடிப்படையில் தான் இந்த இரண்டும் திரிபுவாதத்தை முழுமையாக கொண்டிருக்கிறது திரிக்கப்பட்டு விட்டது என்கிற அடிப்படையில் தான் நான் இதோ முன்மொழிகிறேன் இது நவயானம் புதிய பாதை இன்னும் பத்தாண்டுகள் புரட்சியாளர் அம்பேத்கர் நம்மோடு இந்த மண்ணில் வாழ்ந்திருந்தால் இந்திய மண்ணை பௌத்த பூமியாக மாற்றியிருக்கக்கூடிய வல்லமை அவருக்கு உண்டு அந்த ஆற்றல் அவருக்கு உண்டு புரட்சியாளர் அம்பேத்கர் பௌத்தத்தை தழுவி 1956
இன்றைக்கு அரை நூற்றாண்டை கடந்த நிலையிலும் இன்னும் நாம் ஒரு விழுக்காட்டை கூட பௌத்தம் எட்டவில்லை. ஒரு தேக்கம் இருக்கிறது. இந்த தேக்கத்தை உடைப்பது என்பது அவ்வளவு இலகுவான ஒன்றல்ல. உடன் பிறந்தவன் என்கிற முறையிலே என் மீது உள்ள நம்பிக்கையின் அடிப்படையில் அம்பேத்கரை போல நீங்கள் ஒரு பெரிய முடிவை எடுக்க வேண்டும், ஒரு நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்று எனக்கு பணித்திருக்கிறீர்கள். என் மீது உள்ள நம்பிக்கைக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இதற்கு எஸ்ஆர் நோ என்று பதில் சொல்லக்கூடிய வகையில் இதை நான் பார்க்கவில்லை. எஸ்ஆர் நோ என்று இந்த கூட்டத்தில் சொல்லுங்கள் என்று நீங்கள் விடையை எதிர்பார்ப்பீர்கள் என்று நான் கருதவில்லை. இதில் எஸ்ஆர் நோ என்று சொல்லுவதற்கான ஒரு கேள்வியாக இதை நான் பார்க்கவில்லை. பல கோணங்களில் பல பரிமாணங்களில் நாம் அணுக வேண்டிய தேவை இருக்கிறது. தனிப்பட்ட முறையில் நான் வந்து நான் வாழ்வதே ஒரு கடவுள் நம்பிக்கையற்றவனாக அல்லது வேறு சடங்கு சம்பிரதாயங்களில் எந்த நம்பிக்கையும் இல்லாதவனாக பஞ்சசீல கொள்கையை பின்பற்றக்கூடியவனாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எனவே என்னை பொறுத்தவரையில் உணர்வு அடிப்படையில் என்னுடைய புரிதல் அடிப்படையில் நான் ஒரு புத்திஸ்ட். அதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. நான் ஒரு இந்துவாக என்னை உணரவில்லை. நான் ஒரு சிவனையோ பெருமாளையோ கடவுளாக வணங்குகிறவன் அல்லது முருகன் கூட தமிழ் கடவுள் என்று ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்கிற அடிப்படையில் அந்த கடவுள் நம்பிக்கை கொண்டவனாக நான் வாழவில்லை. 13-14 வயசில் எனக்கு அதெல்லாம் போயிடுச்சு. ஆனால் என்ன இந்த மல்டி டைமென்ஷன் பன்மைத்துவ அணுகுமுறை இது வந்து ரொம்ப அம்பேத்கர் சொல்லியே அன்னைக்கு 4 லட்சம் பேர் தான் வந்தாங்க. அதுக்கு அடுத்த நாள் நடந்த நிகழ்ச்சியில் ஒரு 2 லட்சம் பேர் கலந்துட்டாங்க. இது வந்து புள்ளி விவரம் அவருக்கு சொல்லுகிறது. கிட்டத்தட்ட நம்ம அது ஒரு 10 லட்சம் பேர்னு பேசுகிறோம். 10 லட்சம் இன்றே வைத்துக் கொள்வோம். புரட்சியாளர் அம்பேத்கர் உலகத்தால் கவனிக்கக்கூடிய ஒரு மாபெரும் தலைவர். அவர் வாழ்ந்த காலத்திலேயே அவர் கண் முன்னாலேயே அவருக்கு சிலை எழுப்பக்கூடிய அளவுக்கு ஒரு மகாத்மாவாக விளங்கியவர். அவருடைய அறிவாற்றலை கண்டு அவருடைய புத்தி கூர்மையை கண்டு பகைவர்கள் அஞ்சிய அளவுக்கு மாபெரும் ஆளுமை, மகத்தான ஆளுமை. அவருடைய காலத்தில் அவர் எடுத்த முடிவுக்கு 21 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் எடுத்த பிரச்சாரத்தின் விளைவாக ஒரு நாளில் 4 லட்சம் பேர், அதுவும் அவர் சார்ந்த மகர் சமூக மக்கள் தான் அதில் பெரும்பான்மை. அதே மராட்டிய மண்ணில் சமர்களோ அல்லது பிற தலித்துகளோ அதை ஏற்கவில்லை. இதை குறைபாடாக அல்ல, இதையெல்லாம் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். அந்த மாமனிதரின் அறைகூவலை ஏற்று படித்தவர்கள் மதம் மாறவில்லை, பௌத்தம் ஏற்கவில்லை. அந்த மாமனிதரின் அறைகூவலை ஏற்று ஒட்டுமொத்த மராட்டிய தலித்துகள் அந்த பௌத்தத்தை தழுவவில்லை. அந்த மாமனிதரின் அறைகூவலை ஏற்று அவரால் பயன்பெற்ற அரசு ஊழியர்கள் அகில இந்திய அளவில் பௌத்தத்தை ஏற்கவில்லை. அந்த மாமனிதரின் அறைகூவலை ஏற்று அவர் சார்ந்த மகர் சமூக மக்கள் மட்டும்தான் அன்றைக்கு 1956 90 விழுக்காடு அளவுக்கு அந்த பௌத்தத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அவரோடு நம்மை ஒப்பிடுகிற போது நாம் பூபதி ஜான் சொன்னதைப் போல ஒரு அணு, கண்ணுக்கு தெரியாத அணு அளவுக்கு கூட சமமானவர்கள் இல்லை. நாம் சொன்னால் எத்தனை 1000 பேர் வருவார்கள் என்று வேண்டுமானால் கணக்கிலே நீங்கள் போட்டு பார்க்கலாம். இன்றைக்கு வேணா 500,000 பேர் உறுப்பினர்களாக இருக்கலாம். திருமாவளவன் பௌத்தம் தழுவுவதை ஒரு மாபெரும் இயக்கமாக எடுக்கிறான் என்று சொன்னால் இந்த எண்ணிக்கை சடசடவென சரிந்து போகும். இது யதார்த்தமான உண்மை. ஒரு 5000 பேர் வரலாம் அல்லது ஒரு 50,000 பேர் வரலாம். அதன் பிறகு நான் 10-11 அத்தோடு இது ஒன்று என்று நான் ஒரு பௌத்த துறவியாக, ஒரு பௌத்த பிக்குவாக, ஒரு பௌத்த மடத்திலே போய் அமர்ந்து கொள்ளலாம். நான் அதன் பிறகு சனாதனத்தை விமர்சிக்க முடியாது. அதைவிட அது கூட எனக்கு பிரச்சனை இல்லை. இதை கவனத்திலே நான் மாறுபட்ட கருத்தாக சொல்லவில்லை. இதையெல்லாம் நாம் கவனத்திலே எடுத்துக்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. எனக்கு இருக்கிற கவலை, மிகப்பெரிய கவலை, புரட்சியாளர் அம்பேத்கர் ஒரு முடிவெடுத்து விட்டால் கண்ணை மூடிக்கொண்டு அந்த முடிவை நாம் பின்பற்ற வேண்டும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை.
அந்தளவுக்கு நாம் அவரை ஒரு மாபெரும் புரட்சியாளராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அவர்தான் நமக்கான ஆசான், அவர்தான் நமக்கான வழிகாட்டி, அவர்தான் நமக்கான மென்டார். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் 1975-76 அந்த காலகட்டத்திலே ஒரு சம்பவம் எங்கள் ஊரில் நடந்தது. திடீரென்று வெள்ளம் பெருக்கெடுத்து, ஒரு சின்ன ஆறு தான் அது, ஆனால் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. ஊரெல்லாம் அடித்து கொண்டு போகக்கூடிய அளவுக்கு, ஊரே மூழ்கக்கூடிய அளவுக்கு வெள்ளம் ஏறிவிட்டது. எங்கள் ஊரை ஒட்டி ஒரு ஓடை அல்லது ஆறு, சின்ன ஆறு, அதற்கு அப்பால் சில கிலோமீட்டருக்கு அப்பால் பெரிய ஆறு என்று இன்னொரு ஆறு ஓடுகிறது. அந்த ஆற்றில் கடுமையான வெள்ளம் வந்தால்தான் எங்கள் ஆறும் பெரிய அளவிலே வெள்ளப்பெருக்கெடுத்து ஓடும். அந்த நேரத்தில் ஊரில் முதலில் வயதானவர்களை எல்லாம் வண்டியிலே ஏற்றி அல்லது கட்டிலே வைத்து தூக்கி கொண்டு மேடான பகுதிக்கு கொண்டு போய் அமர்த்துகிறார்கள். அப்படி ஒவ்வொன்றாக போய்கொண்டே இருக்கிறது. எங்கள் வீட்டிலும் நாங்கள் ஒருவனுக்கு உடல்நலம் சரியில்லை தம்பிக்கு, அவனையும் சேர்த்து கட்டிலே போட்டு என்னையும் கட்டிலே தூக்கி வைத்து கொண்டு சாதியெல்லாம் மறந்து வெவ்வேறு சமூகத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் ஓடி வந்து தலையிலே தூக்கி கொண்டு போய் முழம் மார்பளவு தண்ணீரை கடந்து கொண்டு போய் ஒரு மேடான அவர்களின் பகுதியிலே கொண்டு போய் எங்களை தங்க வைத்தார்கள். நாங்கள் எல்லாம் கிளம்பும்போது எங்கள் அப்பா மட்டும் கிளம்பலை, நான் இங்கேயே இருக்கிறேன். ஆனால் வெள்ளம் பெருக்கெடுத்து வருது. ஏன்னா அங்கே கட்டி கிடக்கிற ஆடு, கட்டி கிடக்கிற வீடு, வர வயசான இன்னும் ரெண்டு பேர் வெளியேற முடியாத நிலை இருக்குது. அவங்களெல்லாம் பார்க்கணும். உங்களுக்கு ஆபத்து வந்தால் அது நான் பார்த்துக்கிறேன். இப்போ எல்லோரும் வெளியேற வேண்டும், வெள்ளம் பெருக்கெடுக்கிறது, தப்பிக்க வேண்டும், எல்லோரும் வெளியேற வேண்டும் என்கிற நிலையிலும் இன்னும் இங்கே இருப்பவர்களை காப்பாற்ற வேண்டும், இந்த குடிசையை காப்பாற்ற வேண்டும், இந்த ஆடு மாடுகளையும் காப்பாற்ற வேண்டும், என்ன செய்வது என்கிற அந்த பொறுப்புணர்வோடு தங்கி அங்கே இடத்தில் இருக்க வேண்டும், நீங்கள் எல்லோரும் போங்கள் என்று சொல்லுகிற அந்த உளவியல் இருக்கிறது பாருங்கள். அதுபோல கிறிஸ்தவர்களாக மாறுகிறோம், பௌத்தர்களாக மாறுகிறோம், இஸ்லாமியர்களாக மாறுகிறோம், ஆனால் தொடர்ந்து இந்து மதத்திற்குள்ளேயே ஒரு பெரும் சமூகம் இருந்து கொண்டே இருக்கிறது. அவர்களின் நிலை என்ன, அவர்களை யார் பாதுகாப்பது என்கிற பெரிய கேள்வி நம் முன்னால் இருக்கிறது. இப்போ நாம் இங்கே இருக்கிற ஒரு 500 பேர் பௌத்தத்துக்கு மாறிட்டோம், எங்களுக்கு இந்து மதம் சம்பந்தம் இல்லை. அதனால் இப்போ ராஜவர்தனன் சொல்லும்போது கூட ஒரு முக்கியமான கருத்தை சொன்னார், சாதி ஒழிப்பை பற்றி நாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா நாம் எல்லாம் பௌத்தர்களாக மாறிடுவோம். ஸோ தேர் இஸ் நோ க்வெஸ்சன் அட் ஆல் அபவுட் அலிகேஷன் ஆஃப் காஸ்ட். நமக்கு அது ஒரு க்வெஸ்சனே மாறா போகிறதில்ல. சாதியை ஒழிக்குன்னு நம்ம சொல்ல வேண்டிய தேவையில்லை. நீ புத்திஸ்டாக மாறிட்டீங்க, நான் மாறிட்டேன், ஆனால் என் தம்பி அங்கே கிடக்கிறான். நான் மாறிட்டேன், என் மாமன் அங்கே கிடக்கிறான், என் மச்சான் அங்கே கிடக்கிறான், அவனுக்கு பிள்ளைகள் பிறக்கிறது, மறுபடியும் சேரி அங்கேயே இருக்கிறது, மறுபடியும் அந்த எண்ணிக்கை அப்படியே இருக்கிறது, மறுபடியும் அந்த சமூக அடையாளங்கள் அங்கேயே இருக்கின்றன. அவர்களின் நிலை என்ன? 100 விழுக்காடு மாற முடியுமா? டோட்டல் ரெவல்யூஷன் எங்கேயுமே நடக்காது, பார்ஷியல் ரெவல்யூஷன் தான் நடக்கும். அதுதான் டோட்டல் ரெவல்யூஷனுக்கு வழிவகுக்கும். இது வந்து ஒரு விதி. 10 பேர் மாறினா மற்றவங்கெல்லாம் மாறுவாங்க, 100 பேர் மாறினா மற்றவங்கெல்லாம் மாறுவாங்க, ஆனால் காலம் எடுத்துக்கொள்ளும் அப்படிங்கிற ஒரு முறையும் இருக்கிறது. அதை எல்லோரும் செய்யட்டும், எல்லோரும் வெளியேறட்டும், நான் இருந்து மற்றவற்றை பார்க்கிறேன் என்று என் தந்தை சொன்னதைப் போல எனக்கு அது ஒரு பெரிய கேள்வியாகவே இருக்கிறது. நாம் எல்லோரும் மதம் மாறட்டும், பௌத்தம் ஏற்கட்டும், இஸ்லாம் தழுவட்டும், கிறித்தவம் தழுவட்டும், அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் எஞ்சி மீண்டும் அந்த சேரி என்கிற சிறைக்குள்ளே சிறைப்பட்டு கிடக்கிற மக்களை வழிநடத்துவதற்கு, அவர்களுக்கு தொடர்ந்து போதனை செய்வதற்கு, அவர்களுக்கு அரசியல் விழிப்புணர்வு ஊட்டுவதற்கு பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அது மிகப்பெரிய கேள்வியாக மாறுகிறது. இங்கே இருக்கிற இஸ்லாமியர்களில் புரட்சியாளர் அம்பேத்கருடைய எழுத்துக்களில் நாம் பார்க்கிற போது பௌத்தர்களாக இருந்தவர்களே பெரும்பான்மையாக இஸ்லாத்தை தழுவியிருக்கிறார்கள். பிராமண அரசர்களின் கொடுமையை தாங்க முடியாமலும், இஸ்லாமிய மன்னர்களின் அச்சுறுத்தலை தாங்க முடியாமலும் அவர்கள் அன்றைக்கு இஸ்லாத்தை தழுவிய நிலையை நாம் பார்த்திருக்கிறோம். ஆக இங்கே இஸ்லாமியர்களாக இருப்பவர்கள் அல்லது கிறித்தவர்களாக இருப்பவர்கள் முன்னாள் அவர்ணஸ்தர்கள்தான். நாம் வந்து பஞ்சமர்கள் என்று சொல்லுவதன் மூலம் ஐந்தாம் சாதி அல்ல, அடிநிலையில் கிடக்கிற சாதி அல்ல, எதிர்நிலையில் இருக்கிற சாதி. 4 வருண கோட்பாட்டுக்கு எதிரானவர்கள், 4 வருண ஒடுக்குமுறைக்கு எதிரானவர்கள், சாதி அமைப்புக்கு எதிரானவர்கள், சனாதன அரசியலுக்கு எதிரானவர்கள். அதனால தான் சமூக நீதியை ஒரு வயா மீடியாவை தான் எடுத்திருக்கோம். அது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி. கோட்பாடுங்கிறது
சமத்துவம்தான். சமத்துவம்தான் இலக்கு, டார்கெட். சமத்துவத்தை அடைவதற்கு சமூக நீதி. சமூக நீதி என்பது கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் தருகிற இடஒதுக்கீடு என்கிற பார்வை மட்டுமல்ல, அதை தாண்டி ஆன்டி டிஸ்கிரிமினேஷன், ஆன்டி விக்டிமைசேஷன் என்கிற பார்வையில் நாம் அதை பார்க்க வேண்டும். பாதிப்புகளுக்கு எதிரானது, பாகுபாடுகளுக்கு எதிரானது, அதுதான் சமூக நீதி. எந்த பெயரில் பாகுபாடுகள் இருந்தாலும் அதை எதிர்த்து நாம் போராடினால் அதுதான் சோசியல் ஜஸ்டிஸ். பெண் ஒடுக்குமுறைக்கு எதிராக போராடினால் அது சோசியல் ஜஸ்டிஸ். சாதிய ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக போராடினால் அது சோசியல் ஜஸ்டிஸ். ஏனென்றால் பாகுபாடுகளை களைவதற்காகத்தான் இடஒதுக்கீடு, எம்பவர் பண்ணுறதுக்கு தான். எம்பவர்மெண்ட் ஆஃப் தலித்ஸ். நீ எஜுகேஷன் இருந்தால் தான் எம்ப்ளாய்மெண்ட் வரும். எம்ப்ளாய்மெண்ட் வந்தால் தான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர் இருந்தால் தான் ஒடுக்குமுறையிலேருந்து நீ விடுதலை பெற முடியும். உனக்கு பவர் வேணும், நீ எம்பவர் ஆகணும். நான் படித்ததுனால தான் டாக்டர், டாக்டராக இருக்கிறதுனால தான் நான் கோட் சூட்டோட நிற்கிறேன். கோட் சூட்டோட இருக்கிறதுனால தான் எனக்கு இழிவில்லை. நான் ஒரு அதிகாரத்தில் இருக்கிறதுனால தான் என்னை எவனும் வந்து சீண்ட முடியாது, ஒடுக்க முடியாது, இழிவுபடுத்த முடியாது. ஸோ ஐ ஆம் எம்பவர்ட் ஃப்ரம் வாட்? ஃப்ரம் சோஷியல் ஜஸ்டிஸ். இப்போ சோஷியல் ஜஸ்டிஸ் என்பது இழிவுகளை துடைப்பதற்கு, கொடுமைகளை எதிர்ப்பதற்கு அதிகார வலிமையை பெற வேண்டும். அதிகார வலிமையை பெறுவதுதான் சோஷியல் ஜஸ்டிஸ். அதிகாரத்தை கைப்பற்றுவதுதான் விடுதலைக்கு வழி. பொலிட்டிக்கல் பவர் என்பது பிரதானமானது. அந்த அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான களத்தில் நின்று நாம் பணியாற்றுகிற போது இந்த அனைத்து தளங்களிலிருந்தும் ஜனநாயக சக்திகள் அரசியல் அதிகாரத்தை நோக்கிய பயணத்தில் ஒத்துழைக்க வேண்டும். இப்போ நான் என்ன எதிர்கொள்கிறேன்னு சொன்னால், என்னுடைய கொள்கை பகைவர்கள் என்னை விமர்சிப்பதை விட சொந்த சகோதரர்களின் விமர்சனங்கள் தான் கடுமையாக இருக்கிறது. தலித் அல்லாதவர்கள் நமக்கு தருகிற ஊக்கத்தை விட இந்த சமூகத்திலிருந்து யாரும் பெரிதாக ஊக்கம் தரவில்லை. இது 32 கால அனுபவம். மக்கள் வேறு, நான் சொல்கிறது எம்பவர் ஆன சொசைட்டி. இப்போ அன்எம்பவர்ட் இன்னும் கிராமத்தில் இருக்கிறாங்க. அவனுக்கு சொசைட்டி சோஷியல் பவர்னா என்னன்னு தெரியாது, கல்ச்சுரல் பவர்னா என்னன்னு தெரியாது, பொலிட்டிக்கல் பவர்னா என்னன்னு தெரியாது, எஜுகேஷனல் பவர்னா என்னன்னு தெரியாது. அவன் வந்து தனி. எம்பவர் ஆன சொசைட்டி இருக்கு பாருங்க, ஒரு அரசு ஊழியர்களா, அதிகாரிகளா, மருத்துவர்களா, பொறியாளர்களா, எம்பவர்ட் செக்ஷன் ஆஃப் அவர் கம்யூனிட்டி. இப்போ அங்கேருந்து நமக்கு என்ன சப்போர்ட் அப்படின்னா, ரொம்ப ரேரஸ்ட் அண்ட் ரேர் கேஸ் என்று சொல்லுவதைப் போல இப்போ தான் உங்களை மாதிரியான மருத்துவர்கள் எனக்கு தெரிந்து என்னுடைய 32 கால பொது வாழ்க்கையில் இப்படி ஒரு அரங்கில் பேசுவதற்கான சூழலை ஏற்படுத்தி தந்திருக்கிறீர்கள். இவ்வளவு பெரிய அங்கீகாரத்தை தந்திருக்கிறீர்கள். இவ்வளவு பெரிய உதவியை செய்திருக்கிறீர்கள். பெரும் உதவி அது. இதெல்லாம் பெரிய மாரல் பூஸ்ட். ஏன்னா திருமாவளம் உட்கார்ற மேடையை பார்த்த உடனே டாக்டர்ஸ் இறங்கி போயிடுவாங்க. திருமாவளம் வர்ற மேடையை பார்த்த உடனே ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இறங்கி போயிடுவாங்க. ஒரு ஒரு நீதிபதி, மிக முக்கியமான ஒரு நீதிபதி, இப்போ ரிட்டையர் ஆகிட்டார், அவரை பார்த்துட்டு போய் வணக்கம் சொல்லி ஒரு ஷால்வு பட போனால் இப்படி இப்படி அடித்து தள்ளி விட்டார். வீடியோவில் இருக்க அப்படியே என்னை அறிமுகப்படுத்துகிறார். இன்னொரு அவரும் ஒரு ஜட்ஜு, அவரும் ஒரு ஒரு நான் தலித். அவர் சொல்கிறாரு, ஏஎஸ் மிஸ்டர் திருமாவளவன் வெரி டைனமிக் இன் தமிழ்நாடு, வெரி பவர்ஃபுல் ஆரேட்டர் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் அப்படியே மூஞ்சி திருப்பிக்கிட்டார். நான் போட போன சால்வியை தூக்கி எறிஞ்சிட்டார். அந்த மேடையில் கலைஞர் இருந்தார். திஸ் இஸ் கைண்ட் ஆஃப் ஹியூமிலியேஷன். இது ஒரு வகையான ஒரு கொடுமை, இது ஒரு ஹியூமிலியேஷன். ஏன்னா அவங்க டிஸ்அசோசியேட் பண்ணுறாங்க. நான் எல்லாம் திருமாவளவன் இன்னும் நான் வந்து இந்த கம்யூனிட்டின்னு காட்டிக்க விரும்பலை. இது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ். நான் இதை வந்து அவருடைய குறையாக சொல்லலை. இது சமூகத்தில் ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீலிங் இருக்குது. டாக்டர்ஸ்க்கு இன்செக்யூராக ஃபீல் பண்ணுறாங்க. பொறியாளர்கள் இன்செக்யூர்டாக ஃபீல் பண்ணுறாங்க. டிஆர்ஓ கலெக்டர் இன்செக்யூர்டாக ஃபீல் பண்ணுறாங்க. அது சோஷியல் ஹேண்டிகேப். அது ஒரு வகையான ஒரு ஹேண்டிகேப். அது இப்போ அது எப்போ அவங்களுக்கு தைரியம் வரும்? ஒரு சினிமா துறையில் இருக்கிறவன், நான் இந்த சாதியை சேர்ந்தவன் இன்றைக்கி சொல்லிக்கொள்ளக்கூடிய அளவுக்கு எப்போ அந்த தைரியம் வருதுன்னா, பொலிட்டிக்கல் பிளாட்ஃபார்மில் ஏற்படக்கூடிய டிபேட் இருக்குது பாருங்கள், அது ஏற்படுத்தி தருகிற வாசல்களை திறந்து விடுகிற முறை இருக்கு பாருங்க, அதுதான் எல்லாருக்குமான செக்யூர்ட் ஃபீலிங்கை உருவாக்கும். ஒவ்வொரு தளத்திலும் அந்த மாதிரியான ஒரு
நம்பிக்கையும் தற்காப்பு உணர்வையும் பாதுகாப்பு உணர்வையும் எது தரும் என்றால் அரசியல் தளத்தில் நாம் சாதிப்பதுதான். அந்த சாதனைகள் தான் அது ரொம்ப முக்கியமானது. அது ரொம்ப முக்கியமானது. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் பண்பாட்டு தளத்திலே இவ்வளவு பெரிய புரட்சியை செய்தார் என்றாலும் கூட இன்றைக்கும் அவர் உயர்த்தி பிடிக்கப்படுவதற்கு மிக முக்கியமான காரணம் அவருடைய கான்ட்ரிபியூஷன் இன் தி பாலிடிக்ஸ். கல்ச்சுரல் ரெவல்யூஷன் என்பது நிகழ்த்தியிருக்கிறார். அதைவிட உலகம் முழுவதும் அவரை எவ்வாறு அறியப்படுகிறார், அவர் எவ்வாறு அறியப்படுகிறார் என்றால் ஒரு ஸ்டேட்ஸ்மேன். அவர் வந்து ஒரு பெரிய பொலிட்டிக்கல் டிப்ளமேட். அவர் அரசியல் தளத்தில் அவர் செய்த கான்ட்ரிபியூஷன் என்பதுதான் உலகளாவிய அளவில் இன்னும் பேசப்படுகிறது. அதுதான் இன்றைக்கும் விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறது. எனவே கலாச்சார தளத்தில் நீங்கள் ஆற்றக்கூடிய பணிகளுக்கு 100 விடுக்காடு விடுதலை சிறுத்தைகளின் முழுமையான ஒத்துழைப்பு உண்டு. சனாதனத்திற்கு எதிரான எல்லா கடமைகளையும் நாம் ஆற்ற வேண்டும். சாதிய வன்கொடுமைகளுக்கு எதிராக விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். பண்பாட்டு தளத்தில் மிக தீவிரமான பங்களிப்பை நாம் செய்ய வேண்டும். அப்படியே நம்ம போயிட்டோம்னா அந்த பண்பாட்டு தளங்கிறது ஒரு வழுக்கு பாறை மாதிரி. அது நீங்கள் ஒரு பௌத்த பிக்கு கிட்ட போனால் ஒருத்தர் என்னை வந்து பெங்களூரில் வந்து என்னை வந்து பார்த்த உடனே நான் ஒரு இந்து துறவின்னு நினச்சிக்கிட்டேன். ஏன்னா ஒரு காவி உடையில் உட்காந்துருந்தார். நான் அவர்கிட்ட பேசவே இல்லை. அவர் ஒரு பெங்களூருக்காரர், அமைதியாக இருங்க. அவர் முதல்ல என்கிட்ட இங்கிலீஷில் தான் பேசினார். அப்புறம் டப்புன்னு தமிழில் பேசினார். இப்போ அவருக்கு தமிழ் தெரிஞ்சதுன்னு எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. அவர் எடுத்த எதிர்ப்புல கேட்டார், நீ என்ன ஆரியனெல்லாம் எதிர்க்கிறீங்க, ஆரிய எதிர்ப்புலாம் ஏன் அப்படின்னார். ஏன் என்னங்க ஏன் என்ன ஆரியன்னா பௌத்த பிக்குன்னு அர்த்தம் அப்படின்னார். பிக்குகளுக்கு தான் ஆரியன்னு பேர். ஆரியன்னா தூய்மையானவன், ஆரியன்னா நேர்மையானவன், ஆரியன்னா நல்ல ஒழுக்கம் உள்ளவன் அர்த்தம். நீங்கள் ஆரியனை எதிர்க்கிறீங்கன்னா இப்போ பௌத்த பிக்கு எதுக்குறீங்களான்னு நான் கேட்டார். எனக்கு அது அதிர்ச்சியாக இருந்தது. தப்பு இல்லை, அவர் கேட்டது சரி. அவருடைய பார்வை அதுவாக இருக்கிறது. இன்னொரு நண்பர், நான் மதுரையிலிருந்து பேருந்தில் ஏறினேன் விடியற் காலையில் 5 மணிக்கு. அவர் அந்த பேருந்தில் இருந்தார் சென்னைக்கு வரும்போது. நான் சொல்கிறது 92 அந்த காலகட்டத்தில். அப்போ வந்து மதுரையில் ஒட்டப்பட்டிருந்த சுவரொட்டிகள் அவர் பார்த்துருப்பார் போல்றது. அவர் பின்னால் உட்கார்ந்து ஓடி வந்து என்னை பார்த்துட்டு ஜெய்பீம் சொன்னார். நானும் ஜெய்பீம் சொன்னேன். நீங்கள் என்ன நம்ம சகோதரியை எதிர்த்து போராட்டம் நடத்துகிறீங்கன்னார். யாருங்க சகோதரி, என்ன சந்திரிகாவை எதிர்த்துலாம் போராட்டம் நடத்துகிறீங்களேன்னார். எப்படிங்க சந்திரிகா சகோதரின்னு? ஏங்க அவங்க புத்திஸ்ட்டுங்க. நீங்கள் போய் சகோதரி சந்திரிகாவை எதிர்த்து போராட்டம் நடத்துகிறீங்க, இதெல்லாம் தப்புங்கன்னார். எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. நான் அவள் சிங்களச்சிங்கிறதுக்காக தாங்க போராட்டம் நடத்துகிறேன். தமிழர்களை கொன்று குவிக்கிறேன், அதனால் போராட்டம் நடத்துகிறேன். அவங்க வந்து புத்திஸ்ட்டு. நீங்கள் போய் அவங்கள போய் வந்து நீங்கள் எதிர்க்கிறது தப்புன்னா. இது இந்த இந்த பார்வை எப்படியெல்லாம் நமக்கு வந்து ஒவ்வொரு எப்படி இன்புட்ஸோ அப்படி தான் அவுட்புட்ஸு. இப்போ நான் வந்து என்னால் வந்து சிங்கள ராஜபக்சேவையோ அல்லது சந்திரிக்காவையோ அவன் புத்திஸ்ட்டு, அதனால் என்னுடைய சகோதரனை என்னால் பார்க்க முடியல, பார்க்க முடியல. நான் வந்து ஆரியர் எதிர்ப்பு அப்படிங்கிறத வந்து பிராமணிய எதிர்ப்புங்கிற அடிப்படையில் தான் நான் அதை பார்க்குறேன். ஆரிய இனம், திராவிட இனம், மரபினம், அது ரெண்டு ரேஷியல் குரூப். அது ஆரிய எதிர்ப்புங்கிறத வந்து நாம் திராவிட பார்வையிலிருந்து ஆரிய எதிர்ப்பை முன்வைக்கிறோம், அம்பேத்கர் பார்வையிலிருந்து ஆரிய எதிர்ப்பை முன்வைக்கிறோம். ஆனால் ஒரு பௌத்த பிக்கு என்ன சொல்கிறாரு, ஆரியன் அப்படின்னா அவன் வந்து நல்லவன், நல்ல ஒழுக்கம் உள்ளவன், நேர்மையானவன், நடத்தையில் சிறந்தவன், அதனால் ஆரியங்கிற சொல்ல நீங்கள் வந்து வேறு யாருக்கும் பாப்பானுக்குரியது கிடையாது அப்படின்னாரு. ஆரியன்னா பாப்பான் கிடையாது, ஆரியன்னா பௌத்த பிக்குன்னார். இது நடந்தது வந்து விவாதத்துக்காக நான் சொல்கிறேன். இந்த மாதிரி இருக்கு. எனவே பௌத்தத்தை புரட்சியாளர் அம்பேத்கர் நவயானம் என்கிற பார்வையிலிருந்து முன்வைத்தார். நாம் ஹீனயானத்தையோ மகாயானத்தையோ நம்முடைய பௌத்த அடையாளமாக உள்வாங்கிக் கொள்ளக்கூடாது என்கிற பொறுப்புணர்வோடு, எச்சரிக்கை உணர்வோடு, தொலைநோக்கு பார்வையோடு தான் முன்வைக்கக்கூடிய முன்மொழியக்கூடிய கருத்தியலுக்கு நவயானம் என்று பெயர் வைத்தார். அந்த நவயானத்தை முன்னெடுத்து செல்வதற்கு நாம் முழு முயற்சியில் களப்பணி ஆற்றுவோம். எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் திருமாவளவனை நீங்கள் அழையுங்கள். விடுதலை சிறுத்தைகள் முழு ஒத்துழைப்பாக இருப்போம். உங்களுடைய டிமாண்ட் என்பது ஹைலி ப்ரீமெச்சூர்டு, ஹைலி ப்ரீமெச்சூர்டு. நான் இன்னைக்கு அதை ஒத்துக்கிட்டு நாளைக்கு அறிவிச்சேன்னு சொன்னால் என்னால் இன்னும் 10 வருஷத்துக்கு பின்னால் கூட, 20 வருஷத்துக்கு பின்னால் கூட என்னால் ஒரு 50,000 பேரையோ 1,00,000 பேரையோ வேண்டுமானால்
இதை கொண்டு வர முடியுமே தவிர நீங்கள் சொன்னதை போல 1.5 கோடி பேரையும் அப்படி மாற்றி விட முடியாது. அப்படி மாற்றுவதற்கான டிப்ளமசி உங்களிடம் இருந்தால் அதற்கு நான் முழு ஒத்துழைப்பாக இருப்பேன். அதை முழுமையாக உள்வாங்கிக் கொள்வேன், ஏற்றுக்கொள்வேன் என்பதை சொல்லி சமூக நீதி என்பதுதான் நமக்கான போர்வால். சமூக நீதியை அழித்தொழிப்பதற்கு சிதைத்தொழிப்பதற்கு எந்த முனையிலிருந்து சனாதன சக்திகள் தீங்கிழைத்தாலும் அதை எதிர்கொள்வதற்கு விடுதலை சிறுத்தைகள் முன்னெடுக்கும் முயற்சிகளுக்கு உங்களுடைய முழுமையான ஒத்துழைப்பு தேவை. முழுமையான ஒத்துழைப்பு தேவை. அறிவு சார்ந்த தளத்தில் இன்று பணியாற்றக்கூடியவர்கள் அரசியல் தளத்தில் பணியாற்றக்கூடிய எம்மை போன்றவர்களை அங்கீகரித்து ஊக்கப்படுத்தி எல்லா காலச்சூழல்களிலும் ஒத்துழைப்பதன் மூலம்தான் இதையும் நாம் சேர்த்து முன்னெடுத்து செல்ல முடியும். விடுதலை சிறுத்தைகள் கொள்கை பார்வையோடு, கோட்பாட்டு பார்வையோடு புரட்சியாளர் அம்பேத்கருடைய வழியில் மக்களை அமைப்பாக்கி கொண்டிருக்கிறது. வெறும் தேர்தல் அரசியல் அல்ல, 4 பேரை 5 பேரை பதவியில் அமர்த்துவதனுடைய நோக்கமல்ல, புரட்சிகரமான முற்போக்கான சமூக மாற்றத்தை படைப்பதற்கு சனாதன அரசியலை அம்பலப்படுத்துவதும் அவர்களை அரசியல் ரீதியாக வலிமை பெற விடாமல் தடுப்பதும் புரட்சியாளர் அம்பேத்கரின் வாரிசுகளின் முதன்மையான கடமை. மற்ற யாருக்கு இருக்கிறதோ இல்லையோ புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கைகளை ஏற்றுக்கொண்ட நம் முன்னால் இருக்கிற சவால் அது. ஆகவேதான் எந்த சூழலிலும் நாம் அதற்கு இடம் கொடுக்காமல் அவர்களை எதிர்த்து மூர்க்கமாக எதிர்த்து களமாடி கொண்டிருக்கிறோம். எம்முடைய இந்த களப்பணிகளுக்கு கடந்த காலங்களில் எவ்வாறு முழுமையான ஒத்துழைப்பை நல்கி ஊக்கப்படுத்தினீர்களோ அத்தகைய ஒத்துழைப்பையும் ஊக்கத்தையும் நான் உங்களிடமிருந்து வெகுவாக எதிர்பார்க்கிறேன் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். தலைவர் அவர்களுக்கு வணக்கம். மக்கள் மறுமலர்ச்சி தடத்தின் மூலம் மாற்றம் தேடும் மருத்துவர்கள் சங்கமம் நடத்திய இந்த விழாவில் ஒரு ப்ரெசன்டேஷனை ராஜவர்தனன் சார் கொடுத்துருந்தாங்க. அந்த ப்ரெசன்டேஷன்லேருந்து பாபா சாஹேப் சொன்ன அந்த கடைசி வழியான சாதி ஒழியணும், தீண்டாமை ஒழியணும் அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு பௌத்தம் ஒரு தீர்வாக இருக்குது அப்படிங்கிற ஒரு வழியை சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ நமது விடுதலை சிறுத்தைகள் கட்சியானது சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை என்கின்ற ஒரு முத்தாய்ப்பான ஒரு கொள்கையை முன்னெடுத்திருக்கிறது. அப்பொழுது சாதி ஒழிப்பை எந்த வழியில் ஒழிக்க முற்பட இருக்கிறது என்று தெரிந்து கொண்டால், முன்பு ஒருவர் நாங்கள் கட்சிக்கு வருவதற்கு தயாராக இருக்கிறோம், ஏதோ தடை இருக்கிறது என்று சொன்னார் அல்லவா, அதற்கும் விடை கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன். மற்ற பல கேள்விகளுக்கும் இதன் மூலம் விடை கிடைக்கும் என தலைவர் மூலம் விரும்புகிறேன். ரைட். உங்களை போன்றவர்கள் தயக்கத்தை உடைத்துக் கொண்டு விடுதலை சிறுத்தை கட்சியில் சேர்ந்தால் சாதியை ஒழிக்க முடியும். வணக்கம் சார், ஐம் டாக்டர் ஆனந்தி ஃப்ரம் கடலூர். நம்மக்கிட்ட இருக்கிற இன்னொரு பெரிய ப்ராப்ளம் வந்து லாட் ஆஃப் சப்டிவிஷன்ஸ் அமங்கஸ் எஸ்சி ஷெட்யூல் கேஸ்ட்லே 1008 சப் கிளாஸஸ் இருக்குது. இது ஏன் எல்லாரும் ஒன்றா சேர்த்து ஆதி இந்தியர்னு ஒரே ஃபார்மேட்டில் கொண்டாடக்கூடாது? கொண்டாந்தால் ஒரு கன்சாலிடேட்டட், இன்னும் நம்மளுக்கு ஒரு ஒரு யூனிட்டி, ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும் இல்லையா சார்? ஸோ விசிகேயோட வியூ ஆன் திஸ். சப்காஸ்ட்டுங்கிறத வந்து நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு தெரியல. நம்ம எல்லாருமே தனித்தனி சாதிகள் தான், இது உபசாதிகள் கிடையாது. இந்தியா முழுக்க 3000க்கும் மேற்பட்ட சாதிகள் இருக்கின்றன. தலித் சமூகத்துக்குள்ளேயே 1000க்கணக்கான சாதிகள் இருக்கின்றன. எல்லாமே தனித்தனி சாதி தான், சப்காஸ்ட் கிடையாது. எல்லாம் இண்டிவிஜுவல் காஸ்ட் தான். ஆனால் அதை வந்து கன்சால்டேட் பண்ணணும் அப்படின்னு நம்ம விரும்புகிறோம், ஒரு காஸ்ட் ஐடென்டிட்டியோட. அந்த விருப்பம் நியாயமானது. அது ஏன் நிகழலை? நிகழாததுக்குரிய காரணங்களை நாம் வந்து சோஷியலாக பார்க்கணும், பொலிட்டிக்கலாக பார்க்கணும், கல்ச்சுரலாக பார்க்கணும், எஜுகேஷ்னலாக பார்க்கணும். இதெல்லாமே பார்க்க வேண்டிய டைமென்ஷன்ஸ். நம்ம ஒரே கோரிக்கை, ஒன்றா சேர்ந்தால் நல்லாயிருக்கும், ஜெயிச்சிடலாம். ஹாஸ்பிட்டலில் போய் போட்ட உடனே காப்பாற்றிடலாம். டாக்டர் ஒரு ஊசியை போட்டால் உடனே நம்மளை காப்பாற்றிடணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். ஆனால் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் டாக்டருக்கு தான் தெரியும். அந்த மாதிரி நிறைய பேரியர்ஸ் இருக்குது. என்னன்னா, நான் மறுபடியும் அதான் சொல்ல வரேன், சாதியால் மட்டுமே ஒரு ஒன்றிணைந்து விட முடியாது.
மதத்தால் மட்டுமே ஒன்றிணைந்து விட முடியாது. கருத்தியல் ஒருமித்த சூழலில் மட்டும்தான் ஒருங்கிணைய முடியும். கருத்தியல் ஒருமித்த கருத்தியல் தான் ஒற்றுமைக்கு வழி. ஒருமித்த கருத்தியல் ஐடியாலஜிக்கல் ஸ்ட்ரென்த் தான் உண்மையான ஸ்ட்ரென்த். அப்போ அதை தான் நம்ம வந்து பொலிட்டிக்கலாக நான் சொல்கிறேன் டெமோக்ராட்டிக் ஃபோர்ஸஸ்ன்னு சொல்கிறோம். எந்த சாதியில் இருந்தாலும் எந்த மதத்தில் இருந்தாலும் சாதியை ஒழிக்கணுங்கிறவங்களாம் நம்முடைய சக்தி. அவன் பிஜேபியில் இருந்தாலும் பழையனாக இருந்தால் நம்மாலு பல்லனாக இருந்தால் நம்மாளுன்னா அது நம்மால் கிடையாது. கருத்தியெல்லாம் முரண்படுறாங்க. அப்போது நிறைய டிஸ்பாரிட்டிஸ் இருக்குது நமக்கு இடையில். அந்த டிஸ்பாரிட்டிஸை களையிறதுக்கு ஒரே வழி கருத்தியல் புரிதல் தான். அம்பேத்கரை தலைவராக ஏற்றுக்கொண்டு அம்பேத்கருடைய கொள்கை வழியில் செயல்படக்கூடியவர்கள் ஒரு சக்தியாக மாறினா சாதி வரம்புகளை உடைச்சிட்டு நம்ம ஒற்றுமையாக இருக்க முடியும். இப்போ அம்பேத்கரை ஏற்றுக்கிறதுலே தயக்கிறேன். அதுக்கு வந்து அவங்களுடைய புரிதலில் உள்ள பிரச்சனை. அப்போ அவங்கள நம்முடைய சக்தியாக ஏற்றுக்க வேண்டாம், அவங்கள கருத வேண்டாம். அதில் யார் அம்பேத்கரை தலைவராக ஏற்றுக்கொண்டார்களோ சாதி ஒழிப்பை கருத்தியலாக ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களை ஒருங்கிணைக்கிற வேலையை நம்ம செய்கிறோம். அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்தியா முழுக்க நம்ம அப்படி தான் ஒருங்கிணைஞ்சு நிற்கிறோம். வேறு மொழி பேசினாலும் வேறு இனமாக இருந்தாலும் வேறு கட்சியாக இருந்தாலும் அம்பேத்கர் ஜெய் பீம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஒன்றா சேர்கிறோம். இப்போ ஜெய் பீம் என்கிற அந்த முழக்கம் நம்மளை ஒருங்கிணைக்குது இல்லையா, அந்த ஒற்றுமை தான் உண்மையான ஒற்றுமை. சாதி ஒற்றுமை உண்மையான ஒற்றுமை இல்லை. கருத்தியல் ஒற்றுமையே உண்மையான ஒற்றுமை, கருத்தியல் வலிமையே உண்மையான வலிமை. ஸோ தேங்க்யூ சார். ரொம்ப காலம் ஆயிடுச்சு சார். இப்போ இந்த சிச்சுவேஷன்ல நீங்க அடிக்கடி இந்த கேள்வி பதில் நேரத்தில் யாரும் தயவு செய்து பேசாது. கேள்வி கேட்குறவங்களையும் அவமதிக்கிற மாதிரி இருக்குது, பதில் சொல்கிறவங்களையும் அவமதிக்கிற மாதிரி இருக்குது. தயவு கூர்ந்து கொஞ்சம் நேரம் இன்னும் 10 நிமிஷம் அமைதியாருங்க ப்ளீஸ். இதாவது முடிச்சோம். இப்போ இருக்க பொலிட்டிக்கல் சிச்சுவேஷனில் சார் நீங்கள் அடிக்கடி சொல்கிற மாதிரி இந்த போலரைசேஷன் சார், ரிலீஜியஸ் போலரைசேஷன் இஸ் மோர் டேஞ்சரஸ் ஆர் அ சாஃப்ட் லாங்குவேஜ் போலரைசேஷன் இஸ் மோர் டேஞ்சரஸ், எது நீங்கள் வந்து ரொம்ப ஆபத்தாக பார்க்குறீங்க சார்? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜியை கையாளுறாங்க. ஆர்எஸ்எஸ் பிஜேபி வந்து ரிலீஜியஸாக மக்களை ஒருங்கிணைக்க விரும்புகிறாங்க. அதுக்கு என்ன காரணம்னா ஹிந்து தான் இங்கே வந்து மெஜாரிட்டி, அதனால் ஹிந்து போலரைசேஷன் நடந்தாலே போதும் நாம் ஜெயிச்சிட முடியும், மைனாரிட்டிஸ் நமக்கு தேவையில்லை, ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ் நமக்கு தேவையில்லை அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்காக ட்ரான்ஸ்பரண்ட்டாக ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்து அவங்க கையாளுறாங்க. அது ரொம்ப மோசமான ஒரு ஆபத்து தான். ரிலீஜியஸ் போலரைசேஷனுங்கிற மாதிரி லிங்குஸ்டிக் போலரைசேஷன் வந்து பெரிய அளவில் பொலிட்டிக்கலாக நடந்தது இல்லை, நடந்தது கிடையாது. லிங்குஸ்டிக் போலரைசேஷன் வந்து எமோஷ்னலாக சில நேரங்களில் ஒரு சீஸ்னல் கன்சால்டேஷன் மாதிரி ஒரு எதிர்வினையாக நடந்திருக்கு. இந்தி திணிக்கிற போது நடந்திருக்கு, வடவர் ஆதிக்கம் வந்து வெளிப்படையாக மேலிடும் போது நடந்திருக்கு. மற்றபடி அது வந்து ஒரு எலக்டோரலாக இது வரலாம் தமிழ்நாட்டை பொறுத்தாலும் எங்கேயுமே எலக்டோரலாக நடந்ததில்லை. தமிழருங்கிற அடிப்படையில் நாமெல்லாம் ஓட்டு போடுங்க சொல்கிறதுக்கு யார் எனிமி, தமிழர் எனிமி இங்கே யார் நீ அடையாளப்படுத்த முடியாது. வெள்ளைக்காரனை எனிமையாக்கும்போது இந்தியர்னு அறிய ஒரு கன்சால்டேட் பண்ண முடியுது. வி ஆர் ஆல் இந்தியன்ஸ்னு கன்சால்டேட் பண்ண முடியுது காந்தியாலேயோ இல்லை மற்றவங்களாலேயோ. இப்போ இந்தியனே இந்தியனை ஆண்டுகிட்டு இருக்கும்போது நீங்கள் யாரை எனிமையாக காட்டுவீங்க? அப்போ பிஜேபிக்கு அது ஒரு குவெஸ்டனாக மாறுது. நீ பாகிஸ்தானை எவ்வளோ நாளைக்கு காட்டிகிட்டு இருப்பீங்க? அது எடுபடலை. அதனால தான் அவன் ரிலீஜியஸாக போகிறான். அது இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தவரை ரிலீஜியஸாக வந்து சக்ஸஸ் பண்ண முடியாது. ஏன்னா இங்கே மைனாரிட்டிஸ் பெரிய அளவில் வந்து அவனுக்கு கை கொடுக்காது. அதனால் தலித் வெர்சஸ் நான் தலித் அப்படிங்கிறத ராமதாஸ் கையில் எடுக்கிறார். தலித் வெர்சஸ் நான் தலித்னு எடுத்தால் நான் தலித்தோட ஓட்டு கிடைச்சா நமக்கு போதும். தலித் வெறுப்பை வந்து அடிப்படையாக வச்சு நம்ம வந்து என்றைக்காக இருந்தாலும் தலித்தை நம்ம ஓட்டு போட போகிறதில்ல. அதனால் தலித் ஓட்டை வேண்டான்னு ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு முடிவெடுத்து நான் தலித் கன்சால்டேஷனுக்குள்ளே போகிறார். இப்போது இங்கே வந்து காஸ்ட் போலரைசேஷன் நடந்திருக்கு, லிங்குஸ்டிக் போலரைசேஷன் இங்கே வந்து பெருசாக எலக்டோரலாக நடந்ததில்லை. ரிலீஜியஸ் போலரைசேஷன் நடந்திருக்கு. ரிலீஜியஸ் அண்ட் காஸ்ட் இது ரெண்டும் ஹை சென்சிட்டிவ் உள்ள ஃபேக்டர்ஸ் தேன் லிங்குஸ்டிக் சென்சிட்டைசேஷன். அதில் இருக்கக்கூடிய சென்சிட்டிவிட்டியை விட, ஒரு லாங்குவேஜ் பேஸ்டு சென்சிட்டிவிட்டியை விட ரிலீஜியஸ் சென்சிட்டிவிட்டி ரொம்ப ரொம்ப ஆபத்தானது, ரொம்ப வலிமையானது. ரிலீஜியஸ் சென்சிட்டிவிட்டியை எப்படி கொண்டு வர முடியும்னா காஸ்ட் சென்சிட்டிவிட்டி மூலம்தான் அதை கொண்டு வர முடியும். அதனால தான் ஒவ்வொரு சாதியை உடைக்கிறான் ஆர்எஸ்எஸ். நீ வந்து ஷெட்யூல் காஸ்ட்னு கன்சால்டேட் ஆகாத, தனியாக நீ தேவேந்திரகுல வேளாளர்னு போ, நீ ஆதி திராவிடர்னு போ, நீ அருந்ததியர்னு போ. இதை ஊக்கப்படுத்தி இதெல்லாத்தையும் உடைக்கிற வேலையை இந்தியா முழுவதும் மாலான்னு தனியாக போ, மாதிகான் தனியாக போ, ஷமார் தனியாயிரு, வால்மீகி தனியாயிரு, ராம்தாசியா தனியாயிரு, மகர் தனியாயிரு. ஓபிசிலி எல்லா சாதிகளையும் தனிமைப்படுத்துகிறான். சாதி உணர்வை திணிக்க 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 தான் மத உணர்வு மேலோங்கும். அப்போ ரிலீஜியஸ் கன்சாலிடேஷனுக்கு காஸ்ட் ஓரியன்டேஷன் ரொம்ப முக்கியமானதாக அவன் ஃபீல் பண்ணுறான்.
இதுதான் சென்சிட்டிவான போலரைசேஷன். லிங்குஸ்டிக் போலரைசேஷன்ங்கிறது எப்போதாவது நிகழ்கிற எதிர்வினை தான், எலக்டோரல் போலரைசேஷன் கிடையாது. இதுவரையிலும் ஸோ மிக்க நன்றி சார். இதுவரை காலையிலிருந்து இதுவரை சார், இது நம்ம இனம், இது இவர் நம்ம தலைவர்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு 30 வயசு ஆச்சு சார். ஸோ இப்போ சின்ன வயசுலேருந்தே பாடத்திட்டத்தில் அம்பேத்கரை பற்றி கொண்டு வர்றதுக்கு நம்ம ஏன் சார் ஒரு கல்லூரி ஆரம்பிக்கக்கூடாது, கட்சி சார்பாக ஒரு கல்லூரி? ஸோ பாடத்திட்டத்தை பாடத்திட்டத்திலே நம்ம அம்பேத்கரை பற்றி சின்ன வயசுலேருந்தே கொண்டு வர முடியுமா சார், கட்சி சார்பாக ஒரு கல்லூரி ஆரம்பிச்சு? அதெல்லாம் ப்ராக்டிக்கலாக நிறைய பேச வேண்டியிருக்குது, ஆரம்பிக்கலாம், அது வந்து எந்த பேரியரும் கிடையாது. எப்படி நம்ம வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம், இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோங்கிறது என்ன? இப்போ நாங்கள் வந்து இந்தியாவிலே எனக்கு தெரிஞ்சு ஒரு தலித் அல்லது அம்பேத்கர் ஆர்கனைசேஷன் ஒரு மீடியாவை தரதுன்னா அது விசிக்கே வெளிச்சம்னு வெளி வேறு இடத்த இருக்கா என்ன எனக்கு தெரியல. யூடியூப் சேனல் இருக்கலாம், ஆனால் ஒரு சேட்டலைட் சேனல் வந்து வேறு எந்த மாநிலம், பீகார்லேயோ உத்தரப்பிரதேசத்துலேயோ அல்லது பஞ்சாப்லேயோ இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. நமக்கு தெரிஞ்ச பாப்புலர் லீடர்ஸ் யாரும் அந்த மாதிரி ஒரு டிவி வச்சு நடத்துகிறதா தெரியல. ஆனால் நாம் முயற்சி எடுத்து என்னுடைய பிறந்தநாளில் 50வது பிறந்தநாளை ஒட்டி எல்லோரும் பொற்காசுகள் கொடுங்கன்னு சொல்லிட்டு 25 கிலோ தங்கத்தை திரட்டி அதை 5 கிலோ பணமாக மாற்றி அந்த 5 கிலோ இன்வெஸ்ட் பண்ணி வெளிச்சம்னு ஒரு தொலைக்காட்சி தொடங்கணும். இப்போ அதை வந்து எங்களால் நடத்த முடியல, ப்ராக்டிக்கலாக பயங்கர பிரச்சனையாக இருக்குது. அது யாரும் வந்து அது அதிகமாக பார்க்குறத இந்த நிறைய சொல்லியிருக்கிறேன், இன்ஹவுஸ் ப்ரோக்ராம் கிடையாது இந்த மாதிரி. அப்போ அவர் எதிர்பார்க்குற மாதிரி நிறையா டிபேட் வைக்க முடியல, கல்ச்சுரல் ப்ரோக்ராம் வைக்க முடியல, க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர்ஸ் வைக்க முடியல, இந்த மாதிரி ஒரு இன்னோவேட்டிவ் ப்ரோக்ராம்ஸ் எதுவும் கொண்டு வர முடியல. ஏன்னா அதுக்கு நிறைய நீங்கள் செலவு பண்ணணும், பெரிய பெரிய கட்சிகள் நடத்துகிற தொலைக்காட்சி கூட வந்து நட்டத்தில் தான் போயிட்டுருக்கு. இப்போ அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ஒரு காலேஜ் தொடங்கணும்னா அதுக்கு நிறைய க்ரைட்டீரியா இருக்குது, லேண்டு அக்விசிஷன் பண்ணணும், வாங்கி ஆகணும், அப்புறம் பில்டிங் இருக்குது, அதுக்கு பிறகு வந்து உங்களுக்கு வந்து ஃபேக்கல்ட்டிஸ் வந்து அப்பாயின்ட் பண்ணணும், அப்போ நிறைய பொலிட்டிக்கல் டைவர்ஷன், பொலிட்டிக்கல் டைவர்ஷனை கூட நம்ம மேனேஜ் பண்ணிக்கலான்னு வச்சுங்க. பட் அது வந்து ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் நிறையா இருக்குது, அது எக்கனாமிக்கல் க்ரைசிஸ் அதில் மெயின், அதுக்கு அப்புறம் தான் மற்றது. ஆனால் அதெல்லாம் நமக்கு ஒரு கனவு இருக்குது, நாங்கள் ஒரு இடத்த இடம் கூட வாங்கி போட்டிருக்கோம், ஒரு 5 ஏக்கர் ஒரு இடத்த இடம் வாங்கி போட்டிருக்கோம். ஏன்னா எங்களால் அதை வந்து ஃபென்ஸ் கூட போட முடியல, ஒரு இடத்த நாங்கள் வாங்கி போடுவோம், ஒரு காலேஜை திறக்கணுங்கிறது உருவாக்கணுங்கிறதுக்காக நாங்கள் வாங்கினது, எங்களால் அந்த இடத்த ஃபென்ஸ் கூட போட முடியல, அப்படியே சும்மா கிடக்குது அது. எப்போ 10 வருஷம் முன்னாடி எங்கள் ட்ரஸ்ட் மூலமாக வாங்கி போட்டோம், பண்ண முடியல. அதனால் இது வந்து எல்லாருக்கும் அந்த ஒரு எந்தூசியாசம் இருக்கணும். முதல்ல ஐடியாலஜிக்கலாக நம்ம ஒன்று சேருவோம், அப்புறமா நம்ம எக்கனாமிக்கலாக பார்த்துக்கலாம். எக்கனாமிக்ஸ்ங்கிறது வந்துடும், அது வந்து ஃப்ளோரிஷ் ஆகிறது, அது வந்து சீஸ்னலி ஃப்ளோ. 1 பைசா இல்லாமல் தான் நம்ம பாலிட்டிக்ஸில் என்ட்ரி ஆனோம், 1 பைசா இல்லாமல் தான் இன்றைக்கும் பாலிட்டிக்ஸை நடத்துகிறோம். எந்த அடிப்படையில் பண்ணுறோம், நமக்கு யாரும் பெரிய பிக் ஷாட்ஸ் யாரும் வந்து பேக்கப் பண்ணல, எங்கேயும் நமக்கு வந்து ஃபண்டு ஃப்ளோரிஷ் ஆகலை. ஆனால் நாங்கள் வந்து ஈடு கொடுத்து நிற்கிறோம்ல, டிஎம்கே ஏடிஎம்கே போன்ற கட்சிகளோட ஈடு கொடுத்து நிற்கிறோம்ல. எக்கனாமிக்கல் க்ரைசிஸுங்கிறது வி கேன் மேனேஜ் இட் ஆன் த பேசிஸ் ஆஃப் த சிச்சுவேஷன், அது பிரச்சனை கிடையாது. ஐடியாலஜிக்கலாக ஒருங்கிணைவு தான் பெரிய பிரச்சனை. எவ்வளோ பேர் வந்து இப்போ நான் சாதாரணமாக ஆடு மாடு மேய்க்கிறவன் ஸ்ட்ராங்காக ஒரு முடிவு எடுத்து எங்கள் கட்சி விசிக்க தான் அப்படின்னு அவனால் டிக்ளேர் பண்ண முடியுது. ஏன் ஒரு டாக்டரால் முடியல, ஒரு இன்ஜினியரால் முடியல, எனக்கு ஃப்ரெண்டு திருமாவளவன் சொல்ல முடியல தவிர எனக்கு தலைவர் திருமாவளவன் சொல்ல முடியல. அந்த எஜுகேஷன் எங்கேருந்து வருது? சாதாரணமாக உழைக்கிறவன் வந்து அவன் துணிச்சலாக முடிவு எடுக்கிறான்ல, வீட்டில் என் படத்தை வைக்கிறான், கொடியை அவன் கூரையில் கட்டுறான், புளிய மரத்து மேலே ஏறி நின்று நான் வீசிக்கேடான்னு ஓங்கி முழங்குறான், அவனால் அந்த துணிச்சலாக அந்த முடிவு எடுக்க முடியுது. ஏன் வந்து ஒரு எம்பவர்டு செக்ஷனால் முடியல? எனக்கு திருமாவளவன் தம்பின்னு சொல்ல முடியும், அல்லது திருமாவளவன் நண்பன்னு சொல்ல முடியுமே தவிர திருமாவளவனுடைய தலைவர்னு சொல்ல முடியலையே. இந்த எஜுகேஷன் எங்கே இருக்குது? இந்த ஸ்டேக்னேஷன் உடைஞ்சாதான் அடுத்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடக்கும். Yes, sir. Hello. Sir, please. I am Dr. Arul Das from Karaikudi. இந்த சிறுபான்மை இனத்துக்கு கவர்மெண்ட்ல இருந்து நமக்கு என்ன பெனிஃபிட், ஒரு லேண்ட் அந்த பீகார் கட்டுறதுக்கு லேண்டு இந்த மாதிரி எதுவும் பண்ணி தர முடியுமா? தாராளமாக பண்ணலாம், அரசாங்கத்திட்ட என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் இருக்கோ அதெல்லாம் நம்ம கேட்டு வாங்கலாம், பண்ணி கொடுங்க கட்டாயமா. ஸோ தேங்க்யூ வெரி மச். ஸோ ஃபார் முடிஞ்சு, தன்னை இந்துவாக கருதும் எவரும் இன்றோ நாளையோ ஆர்எஸ்எஸ் அவர்களின் அடிமையாக மாறக்கூடும் என்ற சூழல் நிலவும் பட்சத்தில் கட்சி ரீதியாக நீங்கள் முன்னெடுக்கும் பண்பாட்டு தளம் என்ன, பண்பாட்டு அமைப்பு ஏதும் கட்சியில் வைத்திருக்கிறீர்களா, அது முன்னெடுக்கும் பண்பாட்டு? விடுதலை சிறுத்தைகள் கட்சியே ஒரு பண்பாட்டு அமைப்பு தான், விசிகே இட் செல்ஃப் எ கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன், தெர் இஸ் நோ நீட் அனதர் விங் ஃபார் கல்ச்சுரல் ஒர்க். நன்றி.
ரேஜி இப்போ இவர் வந்து உங்க அமைப்பு பேர் என்ன பௌத்த அமைப்பு பேர் தமிழ்நாடு பௌத்தர்கள் சங்க பேரவைன்னு ஒரு அமைப்பு வச்சு நடத்தி அவர் கன்சல்டேட் பண்ணிட்டு இருக்கிறார் நீங்க ஏன் அதை பண்றீங்க நான் கேட்டதே கிடையாது ஐ அம் என்கரேஜிங் ஹிம் இவர் புத்திஸ்டா மாறி சர்டிஃபிகேட் வாங்கி வச்சிருக்கிறாரு எல்லா ஊர்லேயும் போய் பௌத்த சிலைகளை திறந்து வச்சுக்கிட்டு அவர் அவர் தனியாக ஒரு அந்த முறைகள் சடங்கு முறைகள்லாம் வந்து செஞ்சிட்ருக்கிறாரு ஏன் அதை சரிங்க நாம் வி ஆர் என்கரேஜிங் தம் அதில் எந்த எந்த பேரியரும் கிடையாது நோ பேரியர் அட் ஆல் அதுதான் நம்முடைய கருத்தியல் ஐடியாலஜிக்கலாக அதில் எல்லோரும் நாங்கள் ஒரே நேர்கோட்டில் இருக்கிறோம் அப்போ தனியாக நீங்கள் ஏன் டிக்ளேர் பண்ணணும் அப்படி டிக்ளேர் பண்ணலை அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் கேட்குறாங்க அப்படி அதல்ல இட் இஸ் அண்டர்ஸ்டுட் நம்ம என்ன செய்கிறோமோ அதுதான் நம்முடைய கலாச்சாரம் அதுதான் நம்முடைய பண்பாடு புரட்சிகர பண்பாடு தான் நம்முடைய அரசியல்